இந்த மகத்துவமும் மகிமையும் நிறைந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் தந்த இந்த ஆராதனை ஸ்தலத்தை அமேன். பிதா குமார பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே வானம் திறக்கப்படவும் வல்லமை இறங்கி வரவும் வரங்கள் வெளிப்படவும் சத்திய வார்த்தை முழக்கமிடவும் பரலோக மகிமை மூடவும் எப்பொழுதும் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற இடமாக 24 மணி நேரமும் தேவனை நோக்கி ஜெபமும் துதியும் பாடலும் ஏறெடுக்கப்படுகிற ஸ்தானமாக பரலோக தூதர்கள் உற்று நோக்குகிற இடமாக 10,000 சிறந்தவர் இறங்குகிற ஸ்தானமாக இதை தேவநாம மகிமைக்காக தேவராட்சிய விரிவாக்கத்துக்காய் தேவ செயல்கள் நடப்பதற்காய் பிரதிஷ்டை பண்ணுகிறேன் பிரதிஷ்டை பண்ணுகிறேன் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் தொடர்ந்து நடைபெறுகிற ஆராதனை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமமே மேய்ப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் விசேஷமாய் தேவன் இந்த பெத்தேல் பிளெஸிங் சர்ச்சுக்காக தந்த இந்த கேம்பஸ்ல நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனையிலுமாக கடந்து வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட சுத்தமுள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் உட்காருவீங்கன்னா சுத்தினி வரக்கூடிய சகோதரிமார்கள் அந்த பின்பக்கத்தில் உட்காருவது வசதியாக இருக்கும். வரிசை ஃபில் பண்ணி உட்காருங்க. இன்னும் சுத்திரம் இந்த பகுதியில் இருக்க சிறு பிள்ளைங்க கொஞ்சம் முன்னாடி நீங்கி வரலாம். சிறு பிள்ளைங்க முன்னாடி நீங்கி வரலாம். சேரில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த பக்கம் சேரில் இடம் இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்தோத்திரம் நம்ம இப்பொழுது பாடி நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கத்த நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்ததான சில பாடல்களை நம்ம உற்சாகமாய் பாடல்களை பாடி தேவனை ஆராதனை செய்து உயர்த்த போகிறோம். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பழைய பாடல் உற்சாகத்தோடு நம்ம பாடி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கைதட்டி சொல்லுவோமா, லியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேனா, இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேனா, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவன் எல்லாரும், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களில் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சொல்லுவோம், பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக எல்லாரும், பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தேய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தேய்த்ததினாலே, ஸ்தோத்தரிப்பேன், 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 ஆமென், ஆமென் சேர்ந்து சொல்லுவோம், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஆமே, என் ஜீவனுள்ள நாட்களில் ஸ்தோத்தரிப்பேனா, என்னுடைய நோய்களை காயங்களால் எல்லாரும், என்னுடைய நோய்களை காயங்களாலே, என்னைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேனா, என்னைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவன் எல்லாரும், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஆகாயத்து பட்சிகளும் போஷிக்கும் தேவன் எல்லாரும், ஆகாயத்து பட்சிகள் போஷிக்கும் தேவன்,
தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேனா, தினமும் என்னை ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேனே சுதே. ஆமென். பிள்ளைங்க கொஞ்சம் முன்னாடி நீங்க வருவோமா? ஆமென். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சிந்தனைகளை கவலையற்றதாக்கியதான் ஸ்தோத்தரிப்பேனா, கவலையற்றதாக்கியதான் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், என் ஜீவனுள்ள நாட்களில் ஸ்தோத்தரிப்பேனா. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தோன் எல்லாரும், சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேனே சுதேவ். எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஜீவனுள்ள நாட்களில் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரி, என் ஜீவனுள்ள, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. அப்படியே கரம் உயர்த்தி மகிழ்ச்சி அவர் மூன்று. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தந்த ஒரு வெற்றியின் நாள், ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு தேவன் தேவ சபைக்காய் தேவ ராஜ்யத்திற்காய் செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி நம்ம அகமகிழ்ந்து கத்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுததற்கும் ஓடினதற்கும் சொத்துறோம், துக்கித்ததற்கும் உரிய பலன்களை சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்நிய கண்ணால் அல்ல சொந்த கண்ணால் கண்டு மகிழ்ந்து கத்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாக்கியத்தை சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நமக்கு கிருபையினால ஈந்து தந்ததுனால இரு கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்த நன்மைகளை எண்ணி, நீர் எங்களை நடத்தி வந்த காரியங்களை எண்ணி, எங்களுக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிய வாக்கியத்தை எண்ணி அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி இரு கரங்களை தட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியாய் தேவனை மகிமைப்படுத்தி நம்ம பாடி ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவர் படைத்து வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வேன், அக்களிப்பேன், அல்லேலூயா பாடுவேன் என்று சொல்லி நம்ம சேர்ந்து பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். அல்லேலூயா, கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் படைத்து வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுமாறு இன்று அகமகிழலாரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, வெற்றி கதடி. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் பாடுதலார் கைதட்டி ஆமென். நன்றி, நன்றி. ஓ, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், எல்லாரும் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா பாடுவோம்.
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்யும் சேர்ந்து சொல்வமலாறு. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய, ஓ ஜீசஸ், தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனிஸ். கைத்தடி சொல்லுவோம் எல்லாரும் தோல்வி ஆமே ராமே ராமே வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது ஆமே. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. கைத்தடி சொல்லுவோமா, எனது ஆற்றலும் அமேன் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் சென்று சொல்லுவோம். சூடாரத்தில் வெற்றி குரல் தோனிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு எல்லாருக்கும் தெரியாமே நாமே நாமே நன்றி நன்றி நன்றி. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது கை தொட்டி எல்லாருமே இன்று அகமை. அஸ்தேரவரே தேரி கதல தானதரே தவர ஷார கதல தானே எல்லாரும் இது இன்று அகமாகி அழகதடி ஆமே. அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று தேவ சகல நினைத்து. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று சென்று சொல்வோம். கந்த செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. கர்த்த செயல் இது அதிசயங்கதடி ஆமே ஆமே ஆமே. தோல்வி இல்லை எனக்கு ஆமே ஆமே வெற்றி பாவம் கரந்தடி சொல்லுவோமா சேர்ந்தே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பாவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம் கதடி சொல்லுவோம். இன்று அகமகிழ்வோடி ஆமே ஜீசஸ் அல்லேலூயா பாடுவோ. என்றும் உள்ளது உமது பேரன் என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது அமே துணையாய் வந்தீரையா சென்று சொல்லுவோமா. தோல்வி தோல்வி இல்லை எனக்கு கதறியாமே நாமே வெற்றி பவனி செல்வே. சுவே தோல்வி இல்லை நமக்கு குடமானவரே தேறி கதலதானே. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. ஆமே ஆமே தோல்வி இல்லை நமக்கு எல்லாரும் ஆமே வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆமே கைத்தடி சொல்லுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று வெற்றி உண்டு அலங்கத்தடியாமே அலேலூயா.
Oh Jesus, yes, amen. Let you all say good, hallelujah, hallelujah. Tolvi illai, hallelujah. Vetti unde karangala tatti hosai ullu perosai ullu karavosaiyodu karangala tatti avar nallavar avar kirubai endrum ullathu. Hallelujah. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. நெருக்கத்தில் வாழ்ந்தோம், ஒடுக்கப்பட்டோம், விசாலதைக்காக தேவ சமூகத்தில் முறையிட்ட போது அவரே முறையிடுதலை பார்த்து அவருடைய வேலை வந்தபோது மிக நேர்த்தியாய் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் ஒரு அழகான அவரை ஆராதிப்பதற்கு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை ஏற்படுத்தி தந்து இந்த காலை பொழுதுல மகிழ்ச்சியோடு நிறைந்த மனதோடு ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மையை எண்ணி நன்றி சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரே பேரோசை உள்ள கர ஓசையோடு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துறோம். பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் கிளாப் ஹேண்ட்ஸ், எல்லாரும் கையை தட்டி பெரியவங்க சிறியவங்க எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி நடத்தினவர், தாங்கினவர், பராமரித்தவர், கொண்டு சென்றவர், நெருக்கத்தை மாற்றினவர், அவமானத்தை புரட்டி போட்டவர், இந்த பகல் வேளை ஜெயித்த ஜெயாளியாய் எல்லாவற்றிலும் எல்லாவற்றினாலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகத்துவமான பிரசன்னத்தின் நிறைவில் நின்று மகிழ்ந்து களி கூறுவதற்காண்டவரே நீர் செய்த நன்மைகளை எண்ணும் போது ஆயிரம் பதினாயிரம் நாவுகள் இருந்தால் அது போதாது. தெய்வம் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் அண்டி சொல்லுகிறோம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, உமை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்த, ஆளுகை உமக்குரியது, சர்வத்தை உருவாக்கினவரே உமக்கு நன்றி சொல்லி எல்லாரும் உற்சாகமா இரு கரங்களை தட்டி தெய்வம் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவதற்கு நாவு போதாது, நாலு போதாதுன்னு சொல்லி கரத்தை தட்டி நம்ம தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிற எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த பாடல், தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறஞ்சிடுவான். நாவ் இது போறா, நாள் இது போறா, ஆயுசும் இது போறா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில், எல்லாருடைய வாழ்வில் எனக்கு அதிகமாய் சொல்ல முடியும், என்னை பார்க்கிலும் உங்களுக்கும் அதிகமாய் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும். அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்கு ஆயிரம் பதினாயிரம் நாவுகள் அது போதுமானதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி வந்த சுத கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது ஒரே வார்த்தையா சொல்ல முடியும், இது சொப்பனோ. ஹல்லேலூயா. நடத்தவர், நடத்துகிறவர், அழைத்தவர், வேறுபறித்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் கரத்தை பிடித்து வைத்திருக்கிறார் என்பதற்கு தான் இது ஒரு பெரிய சான்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் சுத்திர வாய் திறந்து தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறஞ்சுடுவான். நாம் இது போறா, நாளிது போறா, ஆயுசும் இது போறான்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி உற்சாகத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விடுதலையோடு கரங்களை தட்டி ஆவியின் பலத்தோடு பரிசுத்தாவின் நிறைவோடு உற்சாகமாய் நம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்கு உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் யார் இருக்கிறா என்பது நமக்கு விஷயம் அல்ல, யார் இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு விஷயம் அல்ல. ராஜாதி ராஜா இயேசு அவர் நம்ம தெருவில் ஆவி கொண்டிருக்கிறார். அவரை நம்ம மகிமைப்படுத்தி நம்ம சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறஞ்சிடுவார். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறஞ்சிடுவார். நாவ் இது போறா, நாள் இது போறா, ஆயுசும் இது போறா. நாவ் இது போறா, நாள் இது போறா, ஆயுசும் இது போரா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறஞ்சிடுவா. தெய்வம் செய்த நன்மைகள்கள் நன்றி பறஞ்சிடுவா. நாவ் இது போரா, நாள் இது போ, ஆயுசு கதடியாமே. ஓ நாவ் இது போரா, நாள் இது ஆயுசு. தெய்வம் செய்த நன்மைகள் எல்லாம், தெய்வம் செய்த நன்மைகள்கள் நன்றி பரன். ஆமே ஆமே. தெய்வம் செய்த நன்மைகள்கள் நன்றி பறஞ்சிடுவான். ஓஹோ. தெய்வம் செய்து நன்றி பறன். ஓஹோ. நாம் இது போரா, நாள் இது போ, ஆயுசும் இது போரா. நாம் இது போரா, நாள் இது போ, ஆயுசும் இது போரா. ஜீவிதவாதையில் காலுகளே துள்ளி
குழந்து வீழாதே சொல்லுவோம், ஜீவித பாதையில் காலுகளை குழந்து வீழாதே, தாங்கி நடத்தியதொக்கும் போல கண்ணுகள் தாங்கி நடத்தியதொக்கும் போல கண்ணுகள் ஓ தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி பரஞ்சிடுவானாரும் தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி பரஞ்சிடுவா நாம் இது போரா நாள் இதுபோ தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி பரஞ்சிடு கதடி சொல்வோம் தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி பரஞ்சிடுமா நாம் இது போரான ஆயுசும் இது போரா ஓ நாம் இது போரா நாம் இது போ ஆயுசும் இது போரா பாவியம் என்னே நேடுவனை சுத்தால் வரையில் தன்னே பாவியம் கால்வரையில் தன்னே ஜீவன் நல்கியதோக்கும்போ என் கண்ணுகள் நிறையுதே ஜீவன் நல்கியதோக்கும்போ கண்ணுகள் நிறையுதே பாவியமன்னே நேடுவனை சுக்கால்வரையில் தன்னே பாவியமன்னே நேடுவான் ஆமேனா ஜீவன் நல்கியதோக்கும்போ என் கண்ணுகள் கதலதானதரேதவரேந்தம் ஜாதவராதாரகதனதானதே தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வகை தடி சொல்லமே தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வரஞ்சிடுவா நாம் இது போரா நாள் இதுவோ ஆயுசலகை தடி சேர்ந்து சொல்லுவோம் நாம் இது போரா நாள் இதுவோ ஆயுசுமி ஆமே தெய்வம் செய்த நன்மைகள் சபகரம் தட்டி எல்லாருமே தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வரஞ்சிடுவா நாம் இது போரா நாள் இதுவோ அறியப்பட்டது என் பெற்காயல்லோ காயிராணிகள் அறியப்பட்ட என் பெற்காயல்லோ குருசின்ற ஸ்நேகம் ஒர்க்கும் போல் என் கண்ணுகள் ஆமே நாமே குருசின்ற ஸ்நேகம் ஒர்க்கும் போல் கண்ணுகள் நிறையுதே தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வரஞ்சிடும் கதடி சொல்வோம் தெய்வம் தேவரதானம் தேரவரம் தனதே தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வரஞ்சிடுவா தெய்வம் செய்த நன்மைகள் ஆமே நாமே நாமே நாம் இது போரா நாள் இது போராயுசும் இது போரா நாள் இது போரா நாம் இது போ ஆயுசும் இது போரா தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வகை தடி சொல்லுவாமே தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வரஞ்சிடுவா நாம் இது போரா நாள் இது போ ஆமே நாமே நாமே நாளில் பிள்ளைகள் கை தட்டி கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு நாம் இது போரா நாள் இது போ தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வரஞ்சிடுவானாரோ தெய்வம் செய்த நன்மைகள் ஆமே நாமே நாமே நாள் இது போரா துடவானவரேதவரே தெய்வம் செய்தி சொல்லுவோமா ஆமே நாமே எல்லாரும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரே எங்கள் வாழ்வினை செய்த பெரிய நன்மைகளுக்காகவும் சிறிய நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இது எங்களால் உண்டானதல்ல நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் எங்களுக்கு தந்த ஈவாண்டவர் இந்த நல்ல நாளில் மகிழ்ச்சியோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி வாய் திறந்து எல்லாரும் உற்சாகத்தோடு இரும் ஆலையோ முழு மனதோடு திவரே தவரே தாரகதலதானே அஸ்தானந்தேரவரே தேரகதம் ஜாதவரட்சம் அஸ்தேரத்தேரே திகதானவரந்தர வைடவரஷாரகதலதானே திவரட்சம் தேரதரே தேரகதலதானவரந்தலாரும் ஆமே ராமே ராமே தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வரஞ்சிடுவா தெய்வம் செய்த நன்மைகள் நந்தி வரஞ்சிடுவா நாம் இது போரா நாள் இது போ ஆயுசு தெய்வம் செய்து கைத்தட்டி ஆமே நன்றி நன்றி நன்றி
ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, கண்கள் தட்டி கண்களை மூடி இயேசுவே உயர்த்தி வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமை யாகை போவன்
அப்படி கரத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம் அல்லற சபையாய். வாரும் வாரும் மகத்துவ எல்லாரும் கரத்தை உயர்த்தி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் வல்லமை யாகிப்போ வந்தீடும் எல்லாரும் தாய் தந்தை நீர்தானே தற்பரா எங்களுக்கு எல்லாரும் அப்படி கரம் உயர்த்தி தாய் தந்தை நீர்தானே தற்பரா எங்களுக்கு தரணியில் வேறு துணையில் அப்படியே கரத்தை உயர்த்தி பிடித்து தரணியில் இல்லை இவ்வித பாக்கியம் சொல்லுமா இவ்வித பாக்கியம் ஏழையாம் எங்கு அப்படியே கரத்தை உயர்த்தி சென்று சொல்லுமா இவ்வித யஸ்லோ ஏழையாம் எங்களுக்கு இந்ததாலும் என்றும் ஸ்தோத்திரம் இந்ததான் பாக்கியம் கரம் உயர்த்தி ஏழையாம் எங்கள் நம்ம சத்தம் கேட்கட்டுமே இவ்வித பாக்கியம் ஏழையாம் எங்களுக்கு மகிமை சொரூபனே மாவல்ல தேவன் சென்று சொல்லுவோம் மகிமை சோ மாவல்ல மன்னா வந்து மன்னா வந்த சீவா தாருமே கரம் உயர்த்தி மன்னா வந்த சிவிதமாக்கியம் இவ்வித பாக்கியம் அப்படியே ஏழையாம் எங்கள் இவ்வித பாக்கியம் ஏழையாம் எங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளும் ஸ்தோத்திரம் இந்த நாளும் என்றும் ஸ்தோத்திரம் தாய் தந்தை நீர்தானே தற்பரா எங்களுக்கு தாய் தந்தை நீர்தான் எல்லாரும் தற்பரா எங்களுக்கு தரணியில் தரணியில் இவ்வித பாக்கியம் இவ்வித பாக்கி அப்படி கருத்தை உயர்த்தி ஏழையாம் எங்களுக்கு இவ்வித பாக்கியம் ஏழையாம் எங்களுக்கு இந்ததாலும் ஸ்தோத்திரம் இந்ததாலும் ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து
Alleluia. 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 Yesu ratham paavam pokum. Yesu ratham saabam pokum. Karamithi chelluma. Yesu ratham paavam pokum. Yesu ratham paavam pokum. Appadi sendu Yesu ratham paavam pokum. எல்லாரு கரத்தை உயர்த்தி பிள்ளைங்களாம். ஈசுர சாபம் நீக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்போடு சேர்த்து பிடித்து சொல்லுவோமா? ஓ இயேசு ரத்தம் சாபம் போக்கும். ஆண்டவர் சொல்லுகிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதை நான் உனக்கு காண்பிப்பேன். உன் மேல என் கண்ணை வைத்து இருக்கிறேன். உனக்கு தேவையான ஆலோசனையை தந்து தீங்கு நீ துக்கப்படுத்தாதபடி நித்தம் நடத்துவேன் என்று சொன்னவர் ஜெயமாய் உன்னை நடத்தி வாஞ்சித்து நிற்கிற அற்புதத்தை உன் வாழ்வில் இந்த வினாடியில் அவர் செய்து தீங்கை உன்னை விட்டு மாற்றி நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நீ வெட்கப்படுவதில்லை, ஆகவே பயப்படாதே. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உனக்கோடு கூட இருந்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவதற்கு கனப்படுத்துவதற்கு உன் பலவீனத்தை மாற்றி சாபத்தினால் எழுந்து நிற்கிற அத்துர்க்கிரியையின் ஆவியை உன்னை விட்டு அகற்றி உன்னோடு கூட இருந்து எல்லா இடத்திலும் வெற்றியை விளங்க பண்ணி நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் என்பதை நீ மறந்து போகாது. நீ அழுது கொண்டிருக்கிற விஷயத்துல இந்த பகலில் அற்புதம் சம்பவிக்கிறது. பரிசுத்தாவே சொல்லுகிறார், சுகமளிக்கிற வல்லமை இந்த ஆராதனை
முதல் ஆராதனையில் உன் கட்டிகள் விலகு. ஓ, நீ சுமந்து வந்த பலவீனத்தை தேவ சமூகத்தில் விட்டுவிட்டு நீ சுகத்தோடு புறப்பட்டு செல். இதோ யூதராஜ சிங்கம் இந்த இடத்துல எழுந்தருளி, நானே உன் பரிகாரியாக கர்த்தா விலக்குவேன் வியாதி என்று சொல்கிறான். மெய்யாகவே உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கத்தை சிறுவையில் சுமந்து தீர்த்தாரே. அவருடைய தலைமேத்த கரம், அவருடைய ஆணி பாய்ந்த கரம், கரத்தை தட்டி இயேசுவின் நாமத்தில் விடுதலை சம்பவிக்கிறது. அதை பெற்றுக்கொள். பிசாசின் கிரிய அழியும். உன்னை எதிர்த்து போராடுகிற பல்லாத ஆவிகள் முறியடிக்கப்படும். நீ போக வேண்டிய பாதையில் தடையாய் நிற்கிற அலங்கங்கள் இந்த பகல கையை தட்டி இயேசுவே, 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 அற்புதத்தை செய்தாரேயானால் ஆலயத்துக்குள் வந்து தேவன் தந்திருக்கிற மகிமையின் ஆலயத்தில் அவர் வேறு விரித்த சதத்தில் நின்று கொண்டு அப்பாடு சொல்லி நீ கூக்குரலிடும் போது உன் கூக்குரலை கேட்டு நீ இருக்கும் இடத்தில் இப்பொழுது விடுதலாய் கரங்களை தட்டி ரகதனமஷே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை நிறைவாய் விளங்கும். இந்த பக்கல நம்ம வலது கரத்தையும் இடது கரத்தையும் ரெண்டை அப்படியே சுத்துறோம். பரலோக ராஜாவுக்கு நேராக அப்படியே தூக்கி பிடித்து ஒரு ரெண்டு வருஷத்து 30 வினாடிகள் அப்படியே தூக்கி பிடித்து தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் சபை ஒன்று சேர்ந்து ஒரு 30 வினாடிகள் ஆண்டவரே மகத்துவம் உள்ள தேவ மகிமை ஆலயத்தை மூடி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எழுந்தருளி உள்ள ஆவிக்கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. நீர் தந்த மகிமையின் ஸ்தலத்திற்காய் இயேசப்பாவுக்கு நன்றி சொல்கிறோம். பாடுவதற்கு, துதிப்பதற்கு, ஆராதனை செய்வதற்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நீ நல்லவர், ராஜாதி ராஜா, உமை நாங்கள் புகழுகிறோம்னு சொல்லி ஹல்லேலூயான்னு எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த சபை ஆராதனைக்காக இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையினால் இந்த பட்டணத்தில் அன்றுபரே, இந்த அழகிய மண்ட பட்டணத்தில் உம்முடைய சித்தத்தின்படி அன்றுபரே சபையை தோன்ற பண்ணி நீரே விதையாய் விதைத்து அதை முளைக்க பண்ணி அதில் கத்தாவை ஸ்தோத்த துளிர்விட பண்ணி அன்றுபரே பூக்க பண்ணி காய்க்க பண்ணி பலனை கொடுக்கிறீர் என்பதற்கு அடையாளமாய் பட்டணத்தில் அன்றுபரே சொந்தமான ஒரு வாசஸ்தலத்தை தேவராஜ்யத்தின் எழுப்புதலுக்காக கடைசி காலத்தின் எழுப்புதலில் முன்பந்து நின்று கொண்டு தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் துதித்து ஆத்தும ஆதாய பணியில இன்னும் அடுத்த நிலையில முன்னேறி செல்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் கிருபையினால எங்களுக்கு தந்த கேம்பஸுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் ஒரு புறம் முதல் ஒரு எல்கை முதல் மறியல்கை வரையிலும் இன்னும் அதிகமாய் உம்முடைய மகத்துவமான பிரசன்னம் ஆளுகை செய்து ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான கிரியையை ஸ்தோத்திர ஜபத்தில் ஆராதனையில் ஆண்டவரே ஆலயத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர ஜபத்தோடு பிரதிஷ்டை பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தின போது ராஜாதி ராஜன் மகத்துவத்தின் தேவன் எங்கள் முன்னாடி வந்து ஆண்டவரின் உலாவி அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருப்பதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் நடத்தினீர், இம்மட்டும் தாங்கினீர், இம்மட்டும் பராமரித்துக் கொண்டீர், இம்மட்டும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததை எண்ணி இயேசப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் நடத்தினவு, இதுவரையிலும் தாங்கினவு, இன்னும் தொடர்ந்து வழி நடத்துவீராக. பாடல் பகுதியில் மகிமைப்பட்டு, ஜபங்களில் மகிமைப்பட்டு, தொடர்ந்துள்ள வசனக்கு தாவே வசனத்திலும் ஆண்டவர் தேவ செய்தியிலும் தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டு வந்த தேவ புசத்திலும் ஹாலில் பரிசுத்தவான்களை கொண்டு ஆண்டவர் மகத்துவமான செயல்களை நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அன்றுபுரே அன்னைக்கு பக்தன் சொன்னது போல நானும் என் வீட்டாரும் ஏமாத்திரம் இவ்விதமான மேன்மைகளை காண்பதற்கு இவ்வளவான சாக்கியங்களை அனுபவித்து சுதந்தரித்து இயேசப்பாவை நன்றியோடு உயர்த்துவதற்கு நாங்கள் ஏமாத்திரம், எங்கள் குடும்பம் ஏமாத்திரம், நாங்கள் ஒன்றுமில்லை. இது உம்முடைய கிருபை, இது உம்மால் உண்டான ஈவு, இது நீர் தந்த பாக்கியம். அன்றுபுரே நாங்கள் உமை உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் உயர்த்துவோம், உமையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உம்முடைய செயல் ஆராய்ந்து முடியாததாண்டவரே, உம்முடைய திட்டம் ஆராய்ந்து முடியாதது, அதை நீர் செய்கிறி, நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் புகழும் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக, என் தேவன் எங்களில் பெருக, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமீன். கரம் உயர்த்தி ஒரு மூன்றலே சொல்லுவோம். அப்படி நின்ற வண்ணமாய் கரம் உயர்த்தி மூன்றலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நின்ற வண்ணமாய் பரிசுத்த வேதாகமத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 136 சங்கீதத்தை என்னுடைய மனைவி முன்னாடி வந்து ஸ்தோத்திரம் வாசித்து முறைமுறையாய் வாசித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கவனிக்கணும். இந்த 136 சங்கீதம் ஸ்தோத்திரம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் அவர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம் முதல் பகுதியை வாசிப்பாங்க, ரெண்டாவது பகுதியை சபை எல்லாரும் ஆரவாரத்தோடு அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் வாசித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், பகலிலாள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவிலாள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய சத்ருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், மாம்சதேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரையிலும் நம்ம பாடுவதற்கு, துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, வேத வசனத்தை வாசித்து தேவனை ஆர்ப்பரிப்பதற்கு சர்வவலமையுள்ள தேவன் கிருபையினால நமக்கு பாக்கியத்தை தந்து வழி நடத்தினார். இந்த சர்வவலமையுள்ள தேவன் நமக்கு தந்த எல்லா பாக்கியத்தையும் ஸ்தோத்திரம் எண்ணி நன்றி சொல்லு வண்ணமாய் ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும், எத்தனாயிரம் அலேலுயா கோடானோ கோடி அலஞ்சி சொன்னாலும், ஸ்தோத்திரம் தேவன் செய்த நன்மைகளுக்கு அது ஈடாகாது. ஆகிலும் இதுவரையிலும் என்னை நடத்தினவர், இதுவரையிலும் என்னை கொண்டு வந்தவர், இதிலும் மேன்மையாய் என்னை நடத்துவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வலது கரத்தை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஒரு 5 அலேலுயா உற்சாகமா சொல்லி நம்ம தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹலேலுயா, 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 ஹலேலுயா. யாவர் உட்காருவோம். ஸ்தோத்திரம் அன்புடைய பரிசுத்தமான நாமமைப்படுவதாக. இந்த பரிசுத்த சபை ஆராதனையிலும் எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதந்திரக்கமாக இருக்கிறவங்க ஃப்ரெண்டில் எங்கள் சேர் இருக்குது, வேணா இங்கே வந்து உட்காரலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சேரில் இருக்கணும் விரும்புகிறவங்க, நமக்கு போதுமான இடம் இன்னும் இருக்குது. ஃப்ரெண்டில் நாற்காலி இருக்குது, வாங்க உட்கார்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த பகலிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு சிறு முகவரியை சொல்லி நான் ஸ்தோத்திரம் பாஸ்டருடைய கரத்தில் ஸ்தோத்திரம் கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நான் சங்கீத பகுதியை வாசித்து ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு பாஸ்டருடைய கருத்தில் தான் கொடுப்பதற்கு நான் ஸ்தோத்திரம் ஆயத்தமானேன். ஆனாலும்
சோத்திரம் பாச சொன்னாங்க, சோத்திரம் ஒரு சில வார்த்தையாவது சொல்லாமல் சாட்சியை சொல்லாமல் எதுவும் நல்லா இருக்காதே சொல்லுங்க அப்படின்னு. அந்த சொல்ல எனக்கு ஆசை, நான் எமோஷன் ஆகிடுவேன். ஆகவே ஸ்தோத்திரம், அந்த சாட்சியை சுருக்கமாக ஒரே வார்த்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிற, நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிற காரியம் இது சொப்பனம் காண்பது போல் கர்த்தர் காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் அநேக லாபங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. ஸ்தோத்திரம், அநேக துரத்தப்பட்ட ஸ்தோத்திர சூழ்நிலைமை, காயப்பட்ட நிலைகள், சந்தோஷத்தின் நிலைகள், கம்பீரத்தின் நாட்கள், இப்படியெல்லாம் நிறைய சூழ்நிலைமைகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் நான் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிற இந்த பாதை சொப்பனம் பார்ப்பது போல் அப்படியே அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பின போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். அப்படியாகவே தான் கத்த இந்த ஊழியத்தை ஜெயமாய் அவர் நடத்தி இதுவரையிலும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி விசேஷமா அடுத்துள்ள நிகழ்வுகளை சுத்திர வழி நடத்துவாராக சொல்லி அருமையுடைய பாஸ்டருடைய கரத்துல கொடுக்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அன்பு பாஸ்டர் முன்னாடி வந்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆலய பிரதிஷ்டை ஞாயிறு ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற அருமையான சபை மக்கள் மற்றும் புதிதாய் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைங்க, நண்பர்கள், அயலகத்தார் யாவரையும் எங்கள் எல்ஷடாய் மிஷன் சார்பிலே மனதார வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக ஒரு அலையிலூயா சொல்லலாமா? அலையிலூயா. கத்த பெரியவர். சீஷமாக இந்த நாளிலும் எங்களை அன்போடு அழைத்த சபை போதுகர் மற்றும் அவருடைய துணைவி குடும்பம், சபை மக்கள் யாவருக்கும் உங்கள் அன்பு எல்லாவற்றுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். சத்தம் அலையிலூயா சொல்லுவோம். அலையிலூயா. எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? வலது கரத்தை உயர்த்தி நானும் என் வீடும் ஓயாமல் நன்றி செலுத்த போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. Yeah.
மகிழ்ச்சியா இருக்கீங்க? இது எங்களால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். இப்பதான் ஆரம்பமே இருக்குது. ஹல்லேலூயா. இதுவரை இல்ல உள்ள சாப்டர் வேற, இங்க ஆரம்பிக்கிற சாப்டர் வேற மாதிரி இருக்கும். ஆமென். இந்த ஏரியா முழுவதும் நிரம்ப ஆத்துமாக்கள். இந்த சபை நிரம்ப மட்டும் இல்லை, ஃப்ரெண்டில் இன்னும் பெரிய இடம் இருக்குது. அல்லேலூயா. இங்கே இருந்து அந்த அற்றம் வர எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தர் செய்வாரா? ஏன்னா இங்கேருந்து நான் வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் நாத்தான்வேல பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை தான் எனக்கு சொன்னார். இதிலும் நான் சந்தோஷப்பட்டேன். உள்ள என்றாகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ரொம்ப நாள் வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் நல்ல ஒரு பதில் தந்திருக்கிறாரே என்று சொல்லி மனதுக்குள்ள மகிழ்ச்சியோட நான் காணப்பட்ட பொழுது ஆண்டவர் மனதுக்கு உள்ள ஒரு வேடை போட்டார். ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தையை வாசித்துட்டு நிறைய காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:50 கடைசி வரியை பாருங்கள். யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நாத்தான்வேல பார்த்து சொன்னார், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதுலயே அதிர்ச்சி அடைஞ்சிட்டியே, இதுலயே பிரமிப்படைஞ்சிட்டியே. ஆனா இது இல்லடா, இதை விட பெரிதானத உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இன்றைக்கு இந்த சர்ச்சில் கர்த்தர் தர்ற முதல் வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பக்கத்தில் கையை குடிச்சு சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். கர்த்தரால் பெரிதானவற்றை செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் யார் தெரியுமா? பெரியவர். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், நம்ம ஆண்டவர். ஆமென். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கண்டத்தில் கேட்டால் அவர் சொல்லுவார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் பெரியவர். அவர் மனிதனை பெரியவனாய் மாற்றுகிறவர். அருமையான தாவீது பக்தனை அவர் பெரியவனாக கண்டாராம். எல்லா சொல்லுங்க, எப்படி கண்டாராம்? அதே போலத்தான் இந்த சபையை பெரிதாய் காண்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்பதுதான் கர்த்தர் சபைக்கு தருகிற ஒரு நிச்சயமான வாக்கு தத்தம். ஆமென். லேலூயா. உண்மையில சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்கும். எத்தனை பேருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இங்கே உள்ள என்றானோன்னு அப்படி ஒரு கண்ணீர் வந்துச்சு. ஸ்தோத்திரம். ஏன்னா நெடுநாள் காத்திருந்தோம், நாங்கள் ரொம்ப நாள் ஜோம் பண்ணியிருக்கிறோம். சும்மா அலட்சியமாக நார்மலாக வந்துட்டு போகிறவங்களுக்கு அப்படி பெருசாக தெரியாது. ஆனால் உண்மையில் அந்த சூழ்நன்மைகளை புரிந்து கர்த்தருடைய செய்கைகளை உணர்ந்தவர்களால் கண்ணீர் அடக்கி வைக்க முடியவே முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இது ஆரம்பம்தான். இதை விட 1000 மடங்கு வளர்ச்சி இனிதான் இருக்கிறது. இது இங்கேயே நின்று விடுவதில்லை. உலகம் முழுவதிலும் இந்த சபையிலிருந்து ஊழியர்கள் எழும்பி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கத்த சபைக்கு தரப்போகிற. இங்கிருந்து ஒரு 100 சர்ச்சாவது ஸ்தாபிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமா, 100 இடங்கள்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தின் பல நாடுகளிலும் சபைகளை ஸ்தாபிப்பதற்குரிய
ஒரு தரிசனமுள்ள சபை இது என்பதை மறந்து விடவே கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தரிசனமும் பாரமும் உள்ள ஒரு பரிசுத்தவானை உங்கள் சபைக்கு போதகராய் தந்திருக்கிறது. உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அதை உணர்ந்தவங்க மட்டும் இடி முழக்கம் போல அவர் அலையிலேயே சொல்லலாமா? நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் உங்கள் சபைக்கு ஈவாய் போதகர் குடும்பமாய் தந்திருக்கிறார். என இக்காலத்தில் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை பார்ப்பது கடினமாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த அழகிய மண்டபம் பட்டணத்தில் இருக்கிற லட்ச ஜனத்தை ரட்சத்தின் ரட்சகர் பக்கமாக திருப்புவதற்கு இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, கூடிய சீக்கிரம் அழகிய மண்டபம் சபையாக மாறணும். சத்தமாக சொல்லுங்க, அழகிய மண்டபத்தில் உள்ள ஒரு சபை அல்ல, அழகிய மண்டபமே சபை என்ற ஒரு தரிசனம் தான் இந்த சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பத்து சர்ச் இருக்குது, அதில் இது ஒன்று, பதினொன்று இல்லை. ஸ்தோத்திரம், இது ஒன்றுந்தான் இருக்கும், இதுதான் சபையாக இருக்கும். அப்படி ஒரு பெரிய அசைவையும் பெரிய அறுவடையும் கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வார்த்தையாக தந்து விட்டு, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சில நிமிடங்கள் கொடுத்து, குறித்த நேரத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:2-3 வசனங்களை நம்ம எல்லாரும் கவனிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:2 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் பைபிளை திறந்து வைங்க, கவனிங்க வசனங்களை. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா சாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கரங்களை உயர்த்து, அல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதை தான் ஆண்டவர் என்கிட்ட கொஞ்ச நாளாவே ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னைக்கு பிரதிஷ்ட என்பதே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. கொஞ்ச காலமாகவே 2-3 மாதமாகவே இன்னும் நாளைக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் அப்படி போயிட்டு இருந்தோம். ஆனால் இதுதான் கர்த்தர் முன்குறித்த நாள் என்பதை நாம் அறியாது இருந்தோம். அதே போல தான் தேவன் நம்ம குடும்பங்களுக்கும் நன்மை செய்வதற்கென்று முன்குறித்த நாட்களை இதுவரை நம்மளால் தெளிவாக புரியலை. ஆனால் சடுதியாக அந்த நாள் வரும் பாருங்க. அன்றைக்கு சத்தமிட்டு ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவரை ஆராதிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளைத்தான் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 2 பாருங்க, கடைசி நாட்களில். எல்லாம் சொல்லுங்க, என்ன நாட்களில்? ஆமா, எத்தனை பேர் சொல்ல முடியுது கடைசி காலம்? ஆமே. என்ன காலம் இது? எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கீங்க? பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. கடைசி காலம் என்பது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ நாட்கள் கடைசி ஆயிற்று, காலம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள், விசுவாசியுங்கள். இந்த பிரதிஷ்டை ஆராதனையில் பங்கெடுக்க வந்திருக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, முதலாவது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், காலம் சமீபமாயிற்று. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு
அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை ஒரு சில புதிதா இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கலாம். அவனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம், கடைசி நாட்கள் என்பதை அறிந்து கொண்ட நீ கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா என்று கர்த்தர் ஒரு அறை கூவலை விடுக்கிறார். இந்த கடைசி காலம் என்கிற அறிவு ஏராளமானவருக்கு வந்தாலும் இன்னும் அந்த கடைசி காலத்திலே வரப்போகிற இயேசுவை சந்திப்பதற்கு என்ன செய்யவில்லை, ஆயத்தம் இல்லாத அலட்சியத்தோடு இருப்பதை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இது கடைசி நாட்கள். எல்லாரும் சொல்லுங்க, இதுக்கு என்ன கால நாட்கள்? அல்லேலூயா. நாள் நெருங்கிட்டு. எல்லாரும் சொல்லுங்க, நாள். இனி காலம். திரும்ப சொல்லுங்க, இனி காலம். வருகையின் நாள் சமீபமாகி விட்டது. இயேசுவின் வருகையின் நாள் சொல்லுங்க சமீபமாயிற்று. இந்த கடைசி நாட்கள்ல என்ன செய்வார் ஆண்டவர்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். சபைக்குள்ள ஒரு புரட்சி வெடிக்க போகுது, ஆவிக்குரிய புரட்சி வெடிக்க போகுது, ஆவியானுடைய வரங்கள் வெளிப்பட போகுது, அசாதாரணமான கிரியைகள் சாதாரணமாய் நடக்க போகுது. எனக்கு இதுவரை இல்லாத அளவு இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே பலமாய் ஊற்றப்படுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க, இது கடைசி காலம், நான் ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள். இது கடைசி காலம், ஆவியானுடைய பின்மாறிய அபரிதமாய் இறங்கி வருகிற ஒரு காலம் என்பதை ஒருத்தரும் மறந்துடக் கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹாலேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:17-18 வசனங்களை பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் சொல்லுங்க, உங்கள் குமாரத்திகளும் சொல்ல மாட்டீங்களே. அப்ப எல்லா பெற்றோரும் சொல்லுங்க, எங்க பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க. சொல்லுங்க தைரியமா, இந்த சர்ச்சுக்குள்ள சின்ன பிள்ளைங்க கூட தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரங்களை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அதுதான் கடைசி நாட்கள் என்பதற்கான அடையாளமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க ஒரு தீர்க்க தரிசனத்துல நாங்க போக வேண்டாம், நாங்களே தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய அபிஷேகம் இந்த சபையில பெருக போகிறது. ஒரு ஆள் தான் தீர்க்க தரிசினி இல்லை, இங்க இருக்க அத்தனை பேரும் தீர்க்க தரிசியா மாறிட்டா. உங்களை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களை இயேசுவின் பக்கம் திருப்பி சபைக்கு கொண்டு வந்துடலாம்ல. எனக்கு ஒரு ஆசை, சர்ச்சில் உள்ள அத்தனை பேரும் தீர்க்க தரிசியா மாறட்டும். சின்ன பிள்ளைங்க கூட தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், சின்ன பிள்ளைங்க கூட தரிசனம் காணட்டும், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்தியர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் என்ன அடைவார்களாம்? சத்தமா சொல்லுங்க. இப்ப மொபைல பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க அதை பார்க்கறத விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற தரிசனங்களை பார்க்க போகிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். ஆண்டவர் எங்க சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்களை யாராய் மாற்ற போகிறார்? தரிசனம் காண்கிறவர்களாய் மாற்ற போகிறார். தரிசனம் உள்ள வாலிபர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தேசத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து, தேசத்தின் காரியங்களை குறித்த தரிசனம் உடையவர்களாய் நம் சபையின் வாலிபர்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கு நான் விசுவாசி, இந்த இடத்துல வித்தியாசம் இருக்க போகுது. இங்க வர 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 ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரை இல்லாத அளவு சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் தரிசனத்தை கண்டு ஆவியில அவ்வளவு களி கூறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனம் தந்தா. பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் சபையில அதை ஷேர் பண்ணுவாங்க. ஓ, அதனால சபைக்குள்ள ஒரு பெரிய அசைவு உண்டாகும். என்ன நடக்க போகுது என்பதை தரிசிப்பார்கள். இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை புரிந்து கொள்கிற தரிசனம் உள்ள வாலிபர்களாய் கர்த்தர் கடைசி நாட்களில் நம்முடைய சபையின் வாலிபர்களை எழுப்பி விடுவார். அல்லேலூயா. உங்கள் மூப்ப சொப்பனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர் மேலும் சொல்லுங்க, என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் என்ன சொல்வார்களாம்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இந்த சபையில என்ன வெளிப்பட போகுது? இப்ப பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, உண்மைதான்.
அதே நேரத்தில் இங்கே இருக்க எல்லாரும் தீர்க்கதரிசியாக மாறிட்டா நல்லா இருக்கும்ல? சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு ஆசை. ஆமாம், ஒரு சில விசுவாசி மனதில் நினைப்பாங்க, வேண்டாம் வேண்டாம், பெருமை வந்துடும், பெருமை வந்தால் கர்த்தர் மயிருள்ள உச்சம் தலையை என்ன செய்துருவார், ஆமாம் டமால் ஒரு அடி கொடுத்துருவார் அதுக்கு அப்படின்ட்டு. எவ்வளவு வரங்களை கர்த்தர் தந்தாலும் நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. ஆமாப்பா, பெருமையே வரக்கூடாது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர், சத்தமாக சொல்லுவோம், ஆண்டவர் எல்லாரையும் வரங்களில் நான் நிரப்பணும். ஊழியர்களாகி எங்களுக்கு ஒரு ஆசை, ஸ்தோத்திரம். கூட்டம் முடிஞ்சு நாங்கள் கையை வச்சு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணதை விட இங்கே இருக்க 10 விசுவாசி எழும்பி ஒவ்வொருத்தருக்கும் ஜோம் பண்ணி தீர்க்கதரன் சொல்லி அனுப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் பொறாமப்பட மாட்டோம், நாங்கள் எரிச்சல் அடைய மாட்டோம், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த பிரசங்கம் முடியும் போதே இங்கே 75% என்ன செய்திருக்கோம், ஒரு 90% செத்து போயிருப்போம். அதுக்கப்புறமும் நம்ம மக்கள் சாக அடிக்காமல் விடவே மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க. நான் இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட் சர்வீஸு முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், டைம் இல்லை, 10 மணிக்கு நாங்கள் வந்து அழகு மண்டபத்துக்கு போகணும், இருக்கணும், அதனால் நீங்கள் தயவுசெய்து போயிருங்க அப்படின்னா ஸ்தோத்திரம். 365 நாள் வர்றது அப்படியே வந்து நிற்குது ஸ்தோத்திரம், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தான் நான் மனதில் நினச்சேன், ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் உள்ள அவ்வளோ வெறும் வரம் பெற்றவர்களாய் மாறிட்டுனா அல்லேலூயா. எப்பயும் கொஞ்சம் உடக்க தான் செய்யும், பிரச்சனை பண்ண தான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அல்லேலூயா. பிரச்சனை பண்ணால் அதே விழுந்து போவோம், அது பிரச்சனை இல்லை ஸ்தோத்திரம். ஆனால் உண்மையான விசுவாசிகளை கர்த்தர் வரங்களால் நிரப்பிட்டா சபை அறுவடை ஸ்பீடாக இருக்கும், சீக்கிரமாக ஆத்துமாக்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஏ போண்டே, அங்கே எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? அங்கே யார்கிட்ட ஜோம் பண்ணாலும் அற்புதம் நடக்குமா? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குதா கர்த்தரால் என்ன நிரப்ப முடியும்? அப்போ இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வரங்களை உங்களுக்கு தரப்போகிறார், வல்லமையினால் உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆண்டவுடைய அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளையும் வரங்கள் வெளிப்படும் காலம். ஏன்னா இது கடைசி காலம். நான் சொல்ல, கடைசி காலம் என்பதற்கு இந்த சபை ஒரு அடையாளம். கடைசி காலம் என்பதற்கு மாம்சமான யாவர் மேலும் அபிஷேகம் ஊற்றப்படுவது ஒரு அடையாளம். கடைசி காலம் என்பதற்கு சபையுள்ள எல்லா விசுவாசியும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது ஒரு சொல்லுங்க. ஓ, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் அப்படி மாறி மாறி எல்லா விசுவாசியும் என்ன செய்துட்டு இருந்து சொல்லுங்க. நிறைய சர்ச்சில் தீர்க்க தரிசனம் பயங்கரமா இருந்தது. ஆனா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்ச நாள் தீர்க்க தரிசனம் வந்த உடனே என்ன வந்துடும்? தலையில கொஞ்சம் ஏதோ ஒன்று வரும், ஸ்தோத்திரம், கணம் வரும். அப்போ ஆண்டவர் அந்த கிருபையை என்ன செய்வார்? எடுத்துருவார். உள்ளதும் போச்சு மட்டும் இல்லை, இடையில ஒன்று இடையில எக்ஸ்ட்ரா ஒருத்தான் ஏறி வருவான். யாரு? அது பேர் பின்மாற்றமாக போகும். ஆனால் எனக்கு வாஞ்ச, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க ஆமே, விசுவாசமாக சொல்லுங்க. ஆங்காங்கே போய் ஸ்தோத்திரம், வெள்ளி சனி ஞாயிறு ஈவினிங்கில் போய் ஸ்தோத்திரம் கன்வென்ஷனில் பேசி பெரிய தீர்க்கதரிசிகளாக முழங்குங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் ஒரு 4 சுவிசேஷங்கள் இருக்காங்க. எல்லா வாரமும் வந்து என்கிட்ட ஜோம் பண்ண வரும், பாஸ்டர் இந்த வாரம் கன்வென்ஷன் போகிறேன், இந்த வாரம் மீட்டிங் போகிறேன். சந்தோஷமாக இருக்கும், போயிட்டு வாங்க, தாராளமாக போய் உலகத்தை ஃபுல்லாக சுவிசேஷம் சொல்லுங்கள். என் தேவன் இந்த சபையை குறித்து வித்தியாசமான ஒரு தரிசனத்தோடையாகவும் இந்த சபை இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் யோசித்திருக்கவே மாட்டீங்க, இந்த இடம் கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. தேவன் செய்வது ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். இங்கே ஸ்தோத்திரம், ஒரு இடத்தை கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கார் பாருங்க. அதை போல மறைக்கப்பட்டிருக்கிற சில மகிமையான கிரியைகள் இந்த சபைக்குள்ள இருந்து பகிரங்கமாக இந்த ஏரியாவில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஓகே சார், கடைசி நாட்களை பற்றி நம்ம சொல்லும்போது, கடைசி நாட்களில் சத்துருவானவன் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்பதை அறிந்தவனாய் மிகுந்த என்ன செய்வான்? கோபத்தோடு இறங்கி வருவான். எப்படி வருவானா? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் அவனை கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினால என்ன செய்திருவார்? அழித்து போடுவார். அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். கத்த பெரிய அற்புதம் செய்தார்னு சொல்லி இனி அலட்சியமா இருக்க கூடாது. இனிதான் சத்துருவுக்கு பயங்கர கோபம் வரும். இவ்வளவு நாள் பிடிச்சு அடைச்சி சத்தத்தை வெளியே கேட்க விடாம என்னெல்லாமோ செய்து பார்த்தேன், அங்கேயே முடக்கிடலான்னு பார்த்தேன், அங்கே இருந்து துரத்திடலான்னு பார்த்தேன்,
ஆனா இவன் அங்கே இருந்து வந்து பல மடங்கா பெருகிட்டு இருக்கிறானே என்று சொல்லி சத்துருவுக்கு கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். ஆனா சர்வ வல்லபர் நமக்கா யுத்தம் பண்ணுவதை காண போகிறீங்க. ஆமென். ஓகே, அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டாவது வசனத்துல கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், திரும்ப வாசிங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். பர்வதம்னா என்ன சொல்லுங்க? மலை. ஆ சூப்பர். அப்ப இப்ப திரும்ப சொல்லுங்க, அந்த பர்வதம் என்ற வார்த்தையை எடுத்துட்டு கர்த்தருடைய ஆலயமாகிய மலை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய, அப்ப இது மலை, எல்லாரும் சொல்லுங்க, இது என்னது? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போயிடும். இது மலையாக்கும். இந்த சபையை கத்தர் எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? மலையா வச்சிருக்கார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இதுக்கு மேல யாராவது மோதுனா பாதிப்பு சபைக்கு இல்ல, மோதுனவனுக்கு தான் இருக்கும். அதை இனி வரும் நாட்களில பார்க்க போறீங்க. யாரெல்லாம் ரகசியமா மோதுனாங்களோ, யாரெல்லாம் பகிரங்கமா மோதுவதற்கு பிளான போடுறாங்களோ, அத்தனை பேரும் நொறுங்கி போவதை நீங்க பார்க்க போறீங்க. ஏனென்றால் இந்த சபை பர்வதமாகிய சபை. இந்த சபையை கத்தர் எப்படி வச்சிருக்காரா? ஆலயமாகிய பர்வதம் என்று சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆமென். கல்லுக்கு மேல என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. நிறைய பேர் என்னடா பாஸ்டர் நல்ல உற்சாகமா பிரசங்கம் பண்ணுவார்னா, இடையில இடையில நல்ல கண்டிஷனான வார்த்தை பேசுறாரு, ஆண்டவர் தர்றதை பேசாம முடியாது. ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, இது மலை, மோதிரவே கூடாது. பாதிப்பு யாருக்கு? மோதிரவனுக்கு தான். எனக்கு அவ்வளவு ஒரு நிச்சயம் இருக்குது, இந்த சபைய பர்வதமாக தர் வச்சிருக்கார். இந்த பர்வதம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு வசனம் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், வசனத்தை சரணி சொல்லுங்க, நிலைத்திருக்கும். அப்ப இந்த பர்வதம் என்ன செய்யாது? அப்ப இந்த சபை என்ன செய்யாது? கொஞ்சம் கூட சத்தமா சொல்ல, என்ன செய்யாது அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் அசைக்க ட்ரை, அசைக்க நினைக்கிறவன் அசைவானே ஒழிய, இது பர்வதமா இருக்கிறதுனால யாராலும் இந்த சபையை என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமே, இந்த பர்வதத்துக்கு மேலே ஏறி நின்று மிதிச்சு பார்ப்பான் அறிவற்றவன். எவன் சொல்லுங்க, கொஞ்சம் கூட சதமா சொல்லுங்க, அவன் யாரு? பர்வதத்துக்கு மேலே நீ ஏறி மிதிச்சா என்ன ஆகும், என்ன ஆகும்? அவனுக்கு காலு தான் என்ன செய்யும், வலிக்கும். ஓவரா மிதிச்சான்னா சூத்திரம், அந்த அந்த அடியில காலு பீயும். சூத்திரம், அதையும் ஓவரா மிதிச்சான்னா காலில் உள்ள எலும்பு என்ன செய்யும், உடையும், விழுந்தே கிடப்பான். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான், எழும்ப மாட்டான். ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்துல எனக்கு தர்ற வெளிப்பாடுகளை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இது சாதாரணமான ஆலயம் கிடையாது, பர்வதமாகிய ஆலயம். திரும்ப சொல்லுங்க, இது என்ன ஆலயம் சொல்லுங்க? பர்வதமாகிய ஆலயம். அல்லேலூயா. நான் விசுவாசத்தோட சொல்றேன், இந்த ஆலயத்தை கத்த பர்வதத்தை போல நிலை நிற்க பண்ண போகிறார். பர்வதத்தை போல அசைவில்லாத ஒரு ஸ்தானமா என் தேவன் மாற்ற போகிறார். நான் அதை விசுவாச கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வழியா எதிர்த்து வருவார்கள் சொல்லுங்க, ஏழு வழியா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது நான் சொல்ல, இந்த கடைசி நாட்கள் ஆகவே கர்த்தருடைய கிரியை பலமாய் நடக்க போகுது. அடுத்தது சொல்றேன், இது பர்வதமாகிய ஆலயம். எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன ஆலயம்? இது நிலைத்து நிற்கும். இது வருகை வரை நிலைத்து நிற்கும். இது வருகையில் பறந்து செல்லுமே ஒழிய வருகையில் அசைய போகிறதே கிடையாது. என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சபையாக இந்த சர்ச்சை கர்த்தர் மாற்றி விட்டிருக்கிறார். இதுதான் தேவ தரிசனம். ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அங்கே நிறுத்திட்டு அடுத்து கண்டினியூ ஆகுது, பர்வதங்களின் சத்தமா சொல்லுங்க, கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. திரும்ப சொல்லுங்க, பர்வதங்களின்
அப்ப இந்த இந்த ஆலயத்தை கர்த்தர் எங்க ஸ்தாபித்து வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப உயரமான ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் இந்த சபையை என்ன செய்திருக்கிறாரு? ஸ்தாபித்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். கொடுமுடி என்பது கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான். எல்லாம் சொல்லுங்க, கொடுமுடி என்பது மலை உச்சி. எல்லாம் சொல்லுங்க, மலையினுடைய உச்சி. அங்க ரொம்ப ஈஸியா போய் நிக்க முடியாது, கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸ் தான். அங்கேயாக்கும் கர்த்தர் இந்த மலையில், இந்த மலையின் பர்வதத்துல, கொடுமுடியில இந்த ஆலயத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஸ்தாபித்து இருக்கிறார். இப்பவும் ஞாபகமா இருக்குது, முதல் முதலா கூட்டம் நடத்தும் போது நாங்களும் உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தொடங்கின இடம் தான் இந்த ஏரியாவிலேயே சொல்லுங்க கொடுமுடி. ரொம்ப ரிஸ்கியான இடம், ரொம்ப கடினமான இடம். நான் அதெல்லாம் பேரெல்லாம் இப்போ சொல்லலை. ஸ்தோத்திரம். எனக்கு அந்த இடத்த மறக்கவே முடியாது. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அந்த ஊர்ல தான் எங்க அப்பா அந்த காலத்துல 80க்கு முன்னால டீச்சரா இருந்தார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்த என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அப்போவே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா கூட வந்திருக்கேன். ஸோ அப்போ நம்ம வந்திருக்கோம். அப்போவே கர்த்தர் நம்ம காலை வச்ச இடத்த பற்றி ஒரு பிளான்லாம் வச்சுருந்துருக்காரு. இப்போ அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அருமையானவர்கள், இந்த இடம் ரிஸ்கான இடம்தான், ஆனால் அதில் தான் கர்த்தர் ஸ்தாபித்தார். இதை ஸ்தாபித்தது கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, ரிஸ்கான இடம்னாலும் ஸ்தாபித்தது யாரு? கர்த்தர். இதுக்கு சாபகர் எல்லாமே யாரு தான்? கர்த்தர் ஒருவர் தானே, தவிர வேறு எவரும். ஆமா, அவருடைய நாமத்தின் மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது சாதாரணமான இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டது இல்ல, கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டது. அதே நேரத்தில் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டதுனால இந்த சபை யாருடைய கண்களுக்கும் மறைவா இருக்க முடியவே முடியாது. சொல்லுங்க, யாருடைய கண்களுக்கும்? ஆமா, இந்த ஏரியா உள்ள அத்தனை பேருக்கும் இந்த சபையை தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏதோ உங்களுக்கு வியாதியா, அங்க ஒரு சர்ச்சை இருக்குது எங்க வீட்டுக்கிட்ட, நான் போய் பாரு. எத்தனை பேருக்கு சொல்லும்? நான் சொல்றேன், புற ஜாதிகள் இந்த சபையை பற்றி சாட்சி கொடுத்து ஆட்களை இங்க அனுப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் இந்த சபைக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார். எங்க ஸ்தாபிக்கப்பட்டிருக்குதான்? கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டதுனால பைபிள் சொல்லுது, நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம், அது மறைந்திருக்க மாட்டாது. இந்த சபை எவ்வளவு பேர் மூடுறதுக்கும் அதனுடைய மகிமையை மறைப்பதற்கும் ட்ரை பண்ணாலும் ஒருத்தராலும் அதை மூடி வைக்க முடியாது. எல்லாராலும் அறியப்பட்ட சபையாய் மாறப்போகிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷப்படுறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆண்டவரே, நீர் எங்கள் சபையை எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு சபையாக உயர்த்தி வைத்திருக்கிறீர். உயர்த்தப்பட்ட சபை. எல்லாம் சொல்லுங்க, இது என்ன சபை சொல்லுங்க? பர்வதமாகிய சபை மட்டுமல்ல, இது ஸ்தாபிக்கப்பட்ட சபை மட்டுமல்ல, இது உயர்த்தப்பட்ட சபை. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவ்வளவுதான், கொஞ்ச நாள் தான், இந்த பிரச்சனையோட இவன் போட்டுட்டு போயிடுவான், இந்த நெருக்கடியோட போட்டுட்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். வேதனை என்ன தெரியுமா? வெளியில உள்ளவங்க பேசினா கூட பரவாயில்ல, உள்ள உள்ளவங்களே கூடி கூடி பேசுவான். உங்களை சொல்லல, எங்க சச்சா சொல்லிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெளியில உள்ளவங்க சொன்னா பிரச்சனை கிடையாது. ஸ்தோத்திரம். அவன் தெரியாம சொல்றான், ஆனா இங்க நம்ம கூடாலே இருந்தவனே சொல்லி மகிழ்ச்சி அடைவான். எல்லாருக்கும் ஒரு எண்ணமும், எப்படா விழுன்னு. ஆனா எங்க அப்பா விழ வைக்கல, மேல எட்டாத உயரத்துக்கு உயர்த்தி வைத்தாரையா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லலாமா? ஓ தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஒரு பாட்டு பிடிக்கும், ரொம்ப அந்த பாட்டுகள் பாடுறது இல்லை, ஆனாலும் சில வார்த்தைகள் நல்லா இருக்கும். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்த வார்த்தையாலே. அல்லேலூயா. போட முடியுமா அந்த பாட்டு? போடுங்கப்பா தம்பி. சூத்திரம். அதில் ஒரு சில அடிகள் ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே
தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயவும் என்னின் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே, பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னிருமை நானந்து காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நானந்து காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயவும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இவ்வளவு நல்லவர். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. நான் சொல்றேன், மலைகளுக்கு மேலாக இந்த சபை என்ன செய்யப்பட போகுது தெரியுமா? உயர்த்தப்பட போகுது. இது இல்லை, இன்னைக்கு நீங்க பார்க்கறது இல்லை, இதை விட 1000 மடங்கு உயர்வை கர்த்தர் இந்த சபையில ஊழியத்தில் தரப்போகிறார். இந்த தெய்வ மனிதனுக்கு இன்னும் 1000 மடங்கு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். யாருன்னே தெரியாம இருந்த ஒரு மனிதனை யார் அவன் என்று கேட்க வைத்திருக்கிறார். இன்னும் சில காலம் போனா அவங்களால் அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வளர்ச்சி, அப்படிப்பட்ட உயர்வு கர்த்தர் நம்முடைய சபைக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத எண்ணி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். என் ஆண்டவர் நல்லவர், என் தேவன் நல்லவர். சொல்றார் ஆண்டவர், மலைகளுக்கு மேலாக இந்த சபையை கர்த்தர் உயர்த்துவார். ஏற்கனவே இது பர்வதத்துல தான் இருக்குது, ஆனா நிறைய மலை இருக்குல்ல, ஆனா இந்த மலை அதுக்கு மேல உயரும். சொல்லுங்க, நிறைய சபைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த சபையை ஸ்பெஷலா உயர்த்துவத கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் சாட்சிகள். ஆண்டவருக்கு சுத்தமான இன்னும் சில வருஷம், விரல் விட்டு எண்ணக்கூடிய வருடங்களில் இந்த சபையினுடைய உயர்வு அசாதாரணமா இருக்கும், அசாதாரணமா இருக்கும். நான் சொல்றது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைன்னு விசுவாசித்தா மட்டும்தான் அதை துதிக்க முடியும். சும்மா ஒரு வார்த்தை உற்சாகப்படுத்தி போறாருன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஆண்டவர் உணர்த்திட்டே இருக்க. கடைசி நாட்கள் இந்த சபையில இந்த ஆண்டவர் இந்த இடத்தை உயர்த்துவதற்கு காரணம் இந்த கடைசி நாட்களின் அறுவடை இங்கு கிடைக்க போகிறது. அதுதான் முக்கியம். ஸ்தோத்திரம். அப்ப ஒரு முறை கூட வாசிக்கிற, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய, சத்தமா சொல்லுங்க, பர்வதம். அப்போ இது பர்வதமாகிய ஆலயம். எல்லாம் சொல்லுங்க, இது பர்வதமாகிய ஆலயம். அல்லேலூயா. ரெண்டாவது, கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயம். ரொம்ப ரிஸ்கான இடம், யாருமே முடியாது என்று ஒதுக்கின இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயம். மூன்றாவது, உயர்த்தப்பட்ட ஆலயம். அதுவும் இருக்கிற எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட ஒரு ஆலயம். இதன் விளைவு என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரும்ப சத்தமா சொல்லுங்க, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா ஜாதிகளும் அதற்குள். ஆமா, ஏன் ஓடி வர்றாங்க? ரெண்டு காரியம் சொல்ல போறேன். எல்லா ஜாதி ஜனங்களையும் கர்த்தர் இந்த சபைக்குள்ள கொண்டு வருவார். ஒரு ஜாதி இனி அதை முடக்க போவது இல்லை, குறுக்க போவது இல்லை. இங்க ஜாதியே இல்ல, ரெண்டே ஜாதி தான். ஒண்ணு ஒண்ணு சூத்திரம், பரிசுத்த ஜாதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஜாதி சொல்லுங்க? ஒண்ணு பரிசுத்த ஜாதி. அதுக்கப்புறம் உள்ள ஜாதியை நான் பேசல. சூத்திரம், பரிசுத்த ஜாதி எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஜாதிக்கு கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை வரும், அதான் கேட்டேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பாஸ்டர்கிட்ட வந்து மெதுவா கேட்பாங்க, ஸ்தோத்திரம், இவங்க என்ன அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு வாயில அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அவர் ரட்சிக்கப்படாதவங்க வாயில் தான் வரும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜாதி. எல்லா ஜாதியும் இங்க வந்த உடனே என்ன ஜாதியா மாறும்? அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த ஏரியாவில் எத்தனை ஜாதி மக்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த சபைக்குள்ள வரப்போறாங்க. அல்லேலூயா. நம்ம சிலரை மட்டும் ஒதுக்கி வச்சிருப்போம் இல்ல, இவங்க எல்லாம் வரவே சொல்லுங்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுவும் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாரும் வர்றது ரொம்ப பாத்தீங்களா, நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லிட்டீங்க. ஸ்தோத்திரம். வர்றது ஆண்டவருக்கு இஷ்டம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாத்தானுக்கு நஷ்டம், வரப்போகுது அவனுக்கு கஷ்டம், நமக்கும் லாபம் வரப்போகுது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஆமே ஆமேன். எங்க சர்ச்சில் மூணு ஃபேமிலி இருக்காங்க அவங்க. ஸ்தோத்திரம். எத்தனை ஃபேமிலி இருக்காங்க? நீங்க புரியுதானே சொன்னது? மூணு குடும்பம் எங்க சர்ச்சில் இருக்காங்க. தீயா நிற்பாங்க, ஒரே சுவிசேஷம் தான், ஒரே ஊழியம் தான். அவ்வளவு தேவன் ஜீவிக்கிறார். எல்லா ஜாதிகளும் வருவாங்க சொல்லுங்க. எல்லா ஜாதிகளும் வர்றதுக்கு நான் தடையாவே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எக்காரணம் கொண்டுனா? ஸ்தோத்திரம். அப்ப எல்லா ஜாதிகளும் வந்தா இருக்க இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். சிலர் எல்லாம் பாத்திருக்கீங்களா, அப்படி ஏரியாவே வளைச்சு போட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அன்னைக்கு பாருங்க, ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஸ்தோத்திரம். ஒரு அம்மா ரொம்ப ரொம்ப சுகம் இல்லாம, ஹார்ட் ஆப்ரேஷன் ரொம்ப சீரியஸாக, ரெண்டு தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப பலவீனத்தின் நடுவில் ஒரு வழியாக சர்ச்சைக்கு அது வந்திருக்கு. பின்னால் வாசலில் ஒரு சேர் ஸ்தோத்திரம் இருக்குது. அதில் ஒரு 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 வேண்டாம் ஒரு ஆள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே வீட்டில் இருந்து வந்து ஸ்தோத்திரம் துண்டு போட்டுட்டு போயிருக்குது. என்ன போட்டு போயிரு? பஸ்ஸில் தான் துண்டு போட்டு பார்த்தேன். எங்கள் சர்ச்சிலையும் இப்போ இந்த சர்ச்சில் அப்படி ஒன்றும் வராது, வராது என்று நம்புவோம். இன்னைக்கு பிரச்சனை இல்லை, இனி இடம் இல்லாத ஒரு ஸ்டேஜ் வரப்போகுது பாருங்க. அப்போ சிலர் வந்து துண்டு போடுக்கு நிற்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படி வேற யாராவது வந்தால் ஒரு பார்வை பார்ப்பாங்க பார்க்கணும். ஸ்தோத்திரம். அந்த அந்த பார்வையில் பிசாஸ் அப்படியே வெளியே வருவான். ஸ்தோத்திரம். அது காரணம் புரிஞ்சுக்குங்க, வரவே கூடாது. துண்டு போட்டுட்டு வந்தவங்களுக்கு துண்டை நாங்கள் எடுத்து வச்சுட்டு பலவீனத்தோடு வந்தவங்கள உட்கார வச்சிட்டோம், அவ்வளோதான். அந்த துண்டு போட்டதுக்கு பிசாஸ் வந்துட்டு. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரிஞ்சுது? ஆமாம், அப்படி வரக்கூடாது. யார் வந்தாலும் எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் அதுலேயும் ரெண்டு பேரை இருக்க வைக்கணும். ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இருக்க இடம் இல்லை, நின்னாதான் இடம் அப்படின்னா நிற்போம். அப்படியும் ஒரு ஸ்டேஜ் வரப்போதான். நியூ இயர் சர்வீஸுக்கு நிற்க தான் இடம் இருக்கும், இருக்க இடம் இருக்காது சொல்லுங்க. நியூ இயர் சர்வீஸுக்கு, கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு நிற்கக்கு தான் இடம் இருக்கும், இருக்கக்கு சொல்லுங்க இடம் இருக்காது. அப்படின்னா வெளியே தான் பெரிய சாமியான போட வேண்டியது இருக்கும்.
இது தீர்க்க தரிசனம், ஒருத்தருமே அது சோத்துறோம். ஒன்னு என்ன நினைப்பாங்க, இயேசுவே அப்படி ஒன்றும் வராம இருக்கட்டும்ப்பா, நிம்மதியா இப்பதான் வந்து உட்கார்ந்துருக்கான்ப்பா அப்படின்னு நினைக்காதுங்க. சோத்துறோம். ஆட்கள் எங்க வாஞ்சையே இந்த பட்டணமே சபையா மாறணும், அதுக்கு இந்த இடத்த கத்த தந்திருக்கிறார். சும்மா இடத்த பெருசா தரல, சோத்துறோம். அதுக்கு ரத்த சிந்தி வாங்கின சும்மா எல்லாம் கிடையாது, சோத்துறோம். அதுக்கு அடைந்த இந்த நெருக்கடி அவருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாரும் சுகமாக வந்து உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் கேல்குலேஷன் போட்டிருப்பாங்க, வந்தோடனே எத்தனை அடி நீளம் இருக்கும், ஸ்தோத்திரம். நல்லா கட்டி இருக்குல்ல, ஸ்தோத்திரம். லைட் எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்கேன், ஸ்தோத்திரம். ஆமா, பெரிய டிவி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். அதுதான் கேல்குலேஷன் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு பின்னணியத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் பிரசவ வலி, ஸ்தோத்திரம், ரத்தம் சிந்தப்பட்ட மேட்டர் ஒன்றுமே சொல்லுங்க தெரியாது. இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீர், அவருக்கு அவ மனசில் வேதனைப்பட்டு இருப்பார், ஏன் எப்படி இந்த நெருக்கடி அகத்த ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணணுமே என்ற ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் என்னோத்தமாக போய் கத்தரை ஸ்தோத்திரி போட்ட உடனே ஓடுறதுக்கு நிற்பீங்க. ஆனால் இங்கே பயங்கர பாறைகள் நிறைய இருக்குது, ஆனால் அதன் நடுவில் கத்தர் இந்த இடத்த விசாலமாக தந்திருக்கிறார்னா ஒரு பெரிய அறுவடை இங்கே இருக்குது என்பதற்காகத்தான் தந்திருக்கிறார். அதை புரிந்தவங்க இடம் கொடுக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் நான் நின்றுட்டாவது அவங்கள உட்கார வைப்பையா அப்படி சொன்னவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதை விரும்புகிறார். அப்போதான் எல்லா ஜாதிகளும் வரணும், ஸ்தோத்திரம். ஒரு புதுசா ஒரு ஆள் வந்தா எல்லாரும் அப்படி பட்சமா பேசணும். எப்படி பேசணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சிரிச்சுட்டே பேசணும், ஸ்தோத்திரம். மூஞ்ச மாத்தவே கூடாது. ஒருவேளை மேலே காலை வச்சு மிதிச்சிருப்பாங்க, ஸ்தோத்திரம். அந்த போஸ்ல நெருக்கத்தில் காலை மிச்சம், ஸ்தோத்திரம். இயேசுவே அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டக்கூடாது, ஸ்தோத்திரம். அப்படி அன்பா பேசி வாங்க மா சிஸ்டர், உட்காருங்க. ஒன்றும் இல்லை, அவங்க அவங்க பரிதாபப்படணும், காலில் பட்டுட்டு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்தது தான் எங்களுக்கு முக்கியம். உங்கள் வருகைக்காகத்தான் ரொம்ப வருஷம் காத்து கொண்டிருக்கிறோம். அவங்கள பிடிச்சி அப்படியே எல்லாரும் பத்து பேர் சூழ்ந்து பேசி, ஓ நீங்கள் அந்த வீடா, ஐயோ நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணமே, என்ன பிரச்சனை, நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போமே, நாலு வார்த்தை சொல்லி அனுப்புங்க பார்க்கலாம். அவங்க வர தவறவே மாட்டாங்க. அங்கே போனா அவங்களே நாலு பேர்ட்ட போய் சுவிசிஞ்சோம். அங்கே போன பாரு, எல்லாம் அன்பா இருக்கு பார்த்துக்கோ. அங்கே ஒரு சர்ச்சில் போனேன்னா மூஞ்ச மூஞ்ச வெட்டிச்சு, ஆனால் இந்த சபையில் எல்லாம் அன்பா இருக்கு. எனக்கு போனது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் வாரியான்னு நாலு பேரை கூட்டிட்டு வரோம் சொல்லுங்க. எண்ணி மித்த நாலு பேரை கூட கூட்டிட்டு வரக்கூடிய அளவில் கத்தருக்கு கிரியையில காண்பிப்பேன் அன்பை, ஸ்தோத்திரம். இதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம், எல்லா ஜாதிகளும் வர்றது மட்டும் இல்லை, எப்படி வருவாங்களா, ஓடி வருவாங்க. எல்லாம் சொல்லுங்க, எப்படி வருவாங்க, ஏன் ஏன் ஓடி வருவாங்க, உயிர் தப்பா ஓடி வருவாங்களா, கிடையாது. லேட்டா போனா இடம் இருக்காது, சத்தமா சொல்லுங்க, லேட்டா போனா இடம் இருக்காது. சோத்ர அங்க இருந்து அந்த இறக்கத்துல அந்த அழகிய மண்டபத்துல இருந்து சிலது கையை பிடிச்சிரு ஓடும் பார்க்கணும். ஆண்டவர் அந்த சூழ்நிலை கொண்டு வரப்போறார். சும்மாவா பிரசங்கம், சும்மா இதுக்கெல்லாம் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டா வந்தோம். ஆண்டவர் சொல்ல சொல்ல சொல்லுவேன், சோத்ரம். அழகிய மண்டபம் ஜங்ஷன்ல இருந்து ஓடி வரும், ஸ்தோத்திரம். ஐயோ பத்து மணிக்கு முன்னால போகாட்டா ஒரு இடமும் சொல்லுங்க கிடைக்காது, வெளியே எல்லாம் உட்காரணும். அப்படி ஒரு ஸ்டேஜ் வரப்போகுது, அவ்வளவு ஆத்துமாக்கள் பெருக போகிறாங்க. அதை தான் நான் முக்கியமா சொல்றேன். ஆண்டவர் இந்த சபையை அவ்வளவு உயர்த்துவார், பர்வதங்களுக்கு மலைகளுக்கு மேலாக உயர்த்தும் போது எல்லா ஜாதிகளும் இந்த சபைக்குள்ள என்ன செய்வாங்க, ஓடி வருவார்கள். தேடி போக வேண்டிய காலம் எல்லாம் போய் ஜனங்களே தேடி மட்டுமல்ல ஓடி வரக்கூடிய ஒரு இடமாய் கர்த்தர் இதை மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அந்த விசுவாச கண்களால் பார்க்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நிமிஷம் கண்களை முடி. ஆண்டவரே, எங்க சபைக்குள்ள எல்லா ஜாதிகளும் என்ன செய்யணும், ஓடி வரணும்ப்பா, ஓடி வரணும். சரியான நேரத்தில் வந்து கத்தர் ஆராதிக்க கூடிய ஜனங்களை கத்த கொண்டு வரணும். தேவன் அதை செய்ய போகிறார். ஆமென். ஒருக்க கூட அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கடைசி நாட்களில் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் சாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஆமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மாதத்துக்கு அப்புறம் நீங்களும் ஓடி வந்தாதான் இடம் கிடைக்கும், இல்லது பின்னால தான், ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
சேர் கிடைக்கணும், சீக்கிரம் வரணும். கத்தர் அப்படித்தான் சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல, உடனே நீங்க நினைக்கலாம் அப்போ பெரிய சர்ச் கட்டிடுவோம். ஓகே, பெரிய சர்ச் கட்டினாலும் அதே மாதிரி தான், திரும்பவும் நிரம்பும், ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஸ்தோத்திரம். சிலர்லாம் 50 வருஷமா இப்ப சர்ச்சை கட்டி வச்சுட்டு அப்படியே இருக்கான். ஸ்தோத்திரம் பார்த்துட்டு அல்லேலூயா. ஆனா அங்க அப்படி கிடையாது. 5 வருஷம் எல்லாம் போகாது, 5 மாசத்துல நிரம்பி 5 வருஷத்துல அடுத்த பெரிய சர்ச்சு. இப்போ ஸ்தோத்திரம். இங்க முன்ன பின்னையும் சீக்கிரம் நீட்டு போறோம், அதுக்கப்புறம் பெரிய ஒரு சர்ச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமே. ஒரு 10,000 பேர் ஒரே நேரத்தில் ஆராதிக்கிற மாதிரி ஒரு சபை. ஆமே. அதுக்கு இந்த இடம் போதாது, இன்னும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 1-5 ஏக்கர் வாங்கி அடுத்தது இங்க ஒரு ரோடு இருக்கு, அங்க வர போயிடணும். அல்லேலூயா. ஒரு ஆள் சொல்லுது, ஆனாலும் உமக்கு ஓவர் ஆசை, ரொம்ப ஓவரா ஆசைப்படுறேன். ஸ்தோத்திரம். பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதன் குடிகளும், கர்த்தருடையதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுடையது, நாங்கெல்லாம் அவருடைய பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா முடியாதா? ஆத்துமக்களை தருவாரா தரமாட்டாரா? சபையை பெரிதா தருவாரா தரமாட்டாரா? இடம் தருவாரா தரமாட்டாரா? தருவார், தருவார், தருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வாதமா வரப்போறீங்க. ஆமே. ஸ்தோத்திரம். அண்டர் கிரவுண்ட்ல கார் பார்க்கிங் கை உயர்த்தி. ஆமென். ஒரு ஒரு லெவல்ல, ஒரு 3 லெவல் பார்க்கிங்கே வேணும். ஏன்னா கத்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? என்ன இருக்கு சந்தேகம்? ஸ்தோத்திரம். அது வந்து நீங்க தான் பெருசா கட்டுவீங்க, நம்ம அப்படி தான் வருவோம், அப்படி கிடையாது. எல்லாரும் கார்ல வரணும். அல்லேலூயா. நான் வரும்போது ஸ்தோத்திரம், எனக்கு திருப்தியா இல்லை அந்த இடம். ஏன்னா இனோவா கார் வர்றதுக்கே கொஞ்சம் எப்படிதான் இருக்குது, கஷ்டப்பட்டு தான் வர வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ நான் அடுத்தது ஸ்தோத்திரம் பென்ஸ் காரில் வருவேன் இல்லை, அப்போ எப்படி வர்றது? அப்போ யோசிச்சுட்டு ஜோமெண்ட்டே வந்தேன். ஏசப்பா இது செட் ஆகாது, பெரிய இடமா கொடுங்க, ஒரு 16 அடியாவது வீதி உள்ள இடமா கொடுங்க. நிறைய பேருக்கு அல்லேலூயா வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஏன்னா இதுலயே அவங்க என்ன நிலமையில நிற்காங்கன்னு எனக்கு தெரில. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாதுங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டணும்? இது ஒரு ஜுஜுப்பி தான் கட்டி வச்சிருக்கோம். ஸ்தோத்திரம். இதுக்கே மக்கள் எரிச்சல் அடைகிறாங்கன்னா இனிதானே வரப்போகுது பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை கத்த தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கத்தரால முடியும். ஸ்தோத்திரம். ஆமா. அமெரிக்காவில இருந்து ஆர்கிடெக்சர் கொண்டு வந்து, ஆர்கிடெக்ட கொண்டு வந்து தான் பிளான் பண்ணணும். இந்தியாவில ஒருத்தருமே பண்ணாததெல்லாம் செய்யணும். ஏன்னா எங்க ஆண்டவரால அப்படி செய்ய முடியும், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தா அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க வீட்டையும் அப்படி கத்தர் கட்ட முடியும். கத்தர் கட்டுவார். ஸ்தோத்திரம். எனக்கு இது கடைசி நாள். எல்லாம் சொல்லுங்க, இது என்ன நாள்? இதுதான் அறுவடையின் நாள். அவ்வளவு பேரையும் கொண்டு வரணும் ஆண்டவர் பக்கம். இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேர் வருவாங்க, ஓடி வருவார்கள். அடுத்தது வாசிக்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க. 3வது வசனம் எல்லாரும் வாசிங்க திரும்ப. 3வது வசனத்தை போடுப்பா. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முதல்ல ஓடி வருவாங்க, அடுத்தது எவ்வளவு ஜனங்கள் வருமா? திரளான ஜனங்கள், என்னவே முடியாது. சோத்ரம். ஆண்டவர் தரிசனம் ஆபிரகாமுக்கு எப்படி கொடுத்தார்? சோத்ரம். கடற்கரை மணலத்தனை, பூமியின் தூளத்தனை, வானத்தின் நட்சத்திரங்களை பார், காட்டி கொடுக்கிறார். பாருடா, என்ன முடியுமா உன்னால? என்ன முடியாது. அப்படிதான் ஒரு சந்ததி பெருகும். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சபை பெருக போகிறது, ஜனங்கள் திரள் திரளா வரப்போறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, திரளான ஜனங்கள் எங்க சபைக்கு புறப்பட்டு வந்து. எப்படி வருவாங்க? ரெடி ஆகி வருவாங்க, ஆயத்தத்தோடு. சனிக்கிழமையே ஆயத்த ஜபத்துல வந்து உட்கார்ந்து ஆவியில நிரம்பி ஞாயிற்றுக்கிழமை அப்படி சர்ச்சுக்குள்ள கால் வைக்கும் போதே மகிமை இறங்கும் போதே உணரணும். அப்படி ஆயத்த ஜபத்துல அனல் பறக்கணும். தேவன் அப்படி ஜனங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஜனங்கள் புறப்பட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்களா, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திரளான ஜனங்கள் வர்றவங்க சும்மா வரமாட்டாங்க, தனியா வரமாட்டாங்க, பக்கத்தில் உள்ளவங்களையும் எப்படி வருவாங்க? போவோம், வாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சபையில வர்ற அத்தனை பேரும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறப்போகிறாங்க.
ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா அவங்க சென்னையில இருந்து நாகர்கோவிலுக்கு ஊருக்கு வந்துட்டாங்க. சென்னையில ரொம்ப வருஷம் இருந்துட்டு நாகர்கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ நாகர்கோவிலில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிட்டு, வந்த உடனே அவங்களுக்கு ஒரே ஆசை எந்த சர்ச்சுக்கு போகிறதுக்குன்னு தெரில. ஸ்தோத்திரம், கவனிக்கிறீங்களா? ஆமாம், வந்து ஜோம் பண்ணாங்களா, ஆண்டவரே நான் எங்கே போகணும், சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரில, எங்கே இருக்குது தெரியாது, ஒருத்தரும் பழக்கம் இல்லை, ஊருக்கே புதுசு. ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி நீ புறப்பட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. கரெக்டாக எழும்பி புறப்பட்டுருக்காங்க. புறப்பட்ட உடனே ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கார். அல்லேலூயா. வழி காட்டி கரெக்டாக இப்படி போ, மனசில் சொல்லிகிட்டே இருக்காரா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து உட்கா வந்திருக்காங்க. இங்கே சர்ச் இருந்திருக்கு, அந்த ஏரியாவில் சர்ச் இருக்கு. அதில் ஆச்சரியம் என்னென்னா, அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு சர்ச் இருக்குது, அதை அவங்க பார்க்கல. அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு சர்ச் இருக்குது, சைடில் ஒரு சர்ச் இருக்குது, அதை ஒன்றும் பார்க்கல. கரெக்டாக இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூணு வாரம் ஒழுங்காக வந்தவங்கள்ட்ட பக்கத்தில் ஒருத்தான், எங்கே போய் போய் இங்கேயா வந்தேன்னு கேட்டாலும், வேற சர்ச் பக்கத்தில் இருக்குல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து வர்றது மாதிரி இருக்குது, பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானேன்னு கேட்டாப்லேயே. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை இல்லை, இது எங்கள் ஆண்டவர் எனக்கு காட்டின சபை. ஸ்தோத்திரம். இங்கே தான் நான் வருவேன். இன்னைக்கும் ஃபஸ்ட் சர்வீஸுக்கு வந்தாங்க. ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்கள மகிழ்ச்சியோடு வரவேற்று உள்ள ஏற்றி விட்டேன். ரொம்ப பலவீனமாக தான் இருக்காங்க, ஆனாலும் இன்றைக்கும் அவங்க பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பமாக வருவாங்க. ஸ்தோத்திரம். கவனிக்கணும், எந்த விதத்திலும் நம்ம இடரல் உண்டாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. மக்கள் அழைத்து வர்றவங்களாக இருக்கணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், இன்றிலிருந்து நிறைய ஆத்துமாக்களை நான் கூட்டிகிட்டு வரப்போகிறேன். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறீங்க? கூட்டிகிட்டு வருவோன்னு சொன்னவங்க மட்டும் கையை உயர்த்துங்களா. கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். என்ன நடக்க போகுது தெரியுமா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். எதுக்கு வருவாங்க தெரியுமா? இந்த சர்ச்சில் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் தமது வழிகளை நமக்கு, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் இங்க இந்த சர்ச்சுக்குள்ள எப்போ வந்தாலும் நீங்க நடக்க வேண்டிய வழிய கத்தர் என்ன செய்வாரு? காட்டி தருவார். ஸ்தோத்திரம். கைய உயர்த்தி ஆமே. அல்லேலூயா. சமீபத்துல ஒரு பிரதர், ஸ்தோத்திரம், வேலைக்கு போகணுமா போண்டாமான்னு, வேலைக்குன்னா இங்க வேலைக்கு போகிறதுக்கு இல்லை, ஸ்தோத்திரம், வெளியூருக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருக்குது. ஆனா அவருக்கு ஒரு சிறிய குழப்பம், போலாமா போகக்கூடாதா, அப்படி ஒரு குழப்பத்துல. எதுக்கும் சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவர் பேசுனா ஓகே அப்படி சொல்லி உள்ள வந்தா பாட்டு ஆராதனை முடிஞ்சு ஜப நேரத்துல கத்த பேசினாராம். ஸ்தோத்திரம். நீ புறப்பட்டு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர். அவர் கூட்டம் முடிஞ்ச முடிஞ்சு நான் இப்படி சிக்கல்ல வந்தேன், கேள்வியோட வந்தேன், குழப்பத்தோடு வந்தேன், கத்தர் எனக்கு சரியான டைரக்ஷனை காட்டிட்டார். இந்த சபை என்ன தெரியுமா? நீங்க நடக்க வேண்டிய வழியை போதிக்கிற சபையா இருக்கும். என்ன காரியத்துக்காக நீங்க இந்த சர்ச்சில் வந்தாலும் அதுல உங்களுக்கு பதில் கிடைக்கும். என்ன பிரச்சனையோடு இந்த சர்ச்சுக்குள்ள வந்தாலும் அதற்கான ஆலோசனைகளை கத்த தேவ மனிதன் மூலமா தருவார். முடிவெடுக்க முடியாம தயக்கத்தோடு வந்தீங்கன்னா முடிவெடுப்பதற்கான ஆலோசனை இங்க வரும். ஸ்தோத்திரம். பிரச்சனை, குழப்பம், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் வழிகளை போதிக்கிற ஒரு ஆலயம். சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வழிகளை போதிக்கிற ஒரு ஆலயமாய் கத்தர் இந்த ஆலயத்தை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அதோட நிக்க மாட்டீங்க, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். எப்படி சொல்லுவாங்களா? நாம் அவர் பாதைகளில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்ட முடிஞ்சு சொல்லுவோம், இன்னைக்கு பாத்தியா ஆண்டவர் நம்மோட பேசினார்லாம், நான் ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு, இனி இப்படித்தான் அந்த சண்டைக்காரிட்ட இன்னைக்கே போய் சமாதானம் ஆயிரும்னு நினைச்சாச்சு. ஸ்தோத்திரம். இனி இந்த கோல் சொல்ற புத்திய இன்னையோட சொல்லுங்க பலிபீடத்துல வச்சாச்சு, குறையே இனி சொல்லவே, அடுத்த வீட்டை பார்த்து எரியவே மாட்டேன், நிறைய பேர் மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இதுவரை என்னன்னு தெரியல. ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்படி சொல்லுகிற ஒரு தீர்மானத்துக்குள்ள சபை வரப்போகுது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிரசங்கத்தின் மூலமா ஒரு கீழ்ப்படிதலின் ஜனமாய் கத்தர் இந்த சபையை கத்தர் மாற்றப்போகிறார். தீர்மானம் எடுக்க போறாங்க, இன்னையில இருந்து நம்ம மாறிட வேண்டியது, இனி அப்படி இருக்க
கூடாது என்ற ஒரு நிலைக்குள்ள வருவாங்க. ஸ்தோத்திரம். இதுவரை எப்படின்னு எனக்கு தெரியாது. இன்று முதல் இங்க சபையில போதிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜனங்கள் கீழ்ப்படிவதை பாஸ்டர் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்க போகிறார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் போதிக்கப்படும் போது ஜனங்கள் அதற்கு அப்படியே அடிபணிய போகிறாங்க. சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் கதறி தங்களை தேவ திட்டத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் தேவ சத்தியத்துக்கும் அர்ப்பணிக்கிற ஒரு இடமா இந்த சபையை கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அர்ப்பணிக்கும் ஜனமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கடைசியா சொல்ல போறேன், ஏனெனில் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் என்ன செய்யுமா? இந்த சபையிலிருந்து என்னதான் வரும்? ரெண்டு காரியம் இருக்கும். ஒண்ணு, வேதமும் வெளிப்படும் வசனமும் வெளிப்படும். திரும்ப சொல்லுங்க, இந்த சர்ச்சில் என்ன வெளிப்படும்? வேதமும் வெளிப்படும் வசனமும் வெளிப்படும். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. ஆசாரியனின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில எதை தேடுவார்களா? வேதத்தை வசனத்தை தேடுவார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சில் ஒரே கதை சூத்துறோம், கதை கதையா சொல்றாங்க. என்கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்லுது, நீங்க நல்ல பாட்டு பாடுறீங்க, ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பாட்டு பாடுங்க. சூத்துறோம் அல்லேலூயா. அதை கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம் போல ஒரு கதை, அந்த பாஸ்டர்ல அழகா சொல்வார்ல கதை ஸ்தோத்திரம். அதை மாதிரி நீங்க சொன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் பாத்துடுங்க. அப்படின்னா ஸ்தோத்திரம், நான் வந்து கதை பேச வரல ஸ்தோத்திரம், நான் வசனம் பேச வந்திருக்கேன். சபையில இருந்து என்ன வரணும்? வசனம் மட்டும்தான் வரணும். நான் அங்க போனேன் ஸ்தோத்திரம், அதை செய்தேன், இதை செய்தேன், அற்புதம் நடந்து, இந்த கதையே விடப்படாது. இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு சொல்ற வார்த்தைகள் ஸ்தோத்திரம். கத்தரை மட்டும், பைபிள் மட்டும் தான் இங்கே போதிக்கப்படுது. அதற்காய் கத்தரை துதிக்கிறேன். ஏன்னா நிறைய சர்ச்சில் அந்த சத்தியம் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. சத்தியமே இப்போ போதிப்பது சொல்லுங்க. இல்லை, எப்படி வேணாலும் வா, கத்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் கதறலை தீப்பார். அந்த பாட்டே தான் பாடிட்டு இருப்பான் ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இன்பையே சுராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை இல்லவரோடு நான் வாழ்ந்தா போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு இளைய பொன்மீதியில் உலாவிடுவேன், இளைய பொன்மீதியில் உலாவிடுவேன். இன்பய சுத்ராஜாவை பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்த போதும், இன்பய சுராஜாவை நான் பார்த்தா போதும், தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பரா பேசுவோடு அகமகிழ்வே, அன்பரா பேசுவோடு அகமகிழ்வே. இன்பை சுராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில். ஹலேலூயா. அப்ப இந்த சர்ச்சுக்குள்ள என்ன நடந்து என்ன வந்து என்ன வந்துட்டே இருக்கும்? வேதமும் வசனம். எல்லாம் சொல்லுங்க, வேதமும். இந்த சர்ச்சுக்குள்ள என்னதான் பேசணும்? வேதமும். கூட்டம் முடிஞ்ச பிறகு எதை தான் பேசணும்? வேதமும். குடும்ப கதை, ஊர்கதை, அவ கதை, இவ கதை. இந்த சர்ச்சுக்குள்ள சத்தம் கேட்கவே கூடாது. ஐயா அங்க போனா பைபிள் தான் அங்கேயா பேசுறாங்க, வசனமா இருக்குது, என்ன ஒரு அருமை ஸ்தோத்திரம். இப்ப நிறைய சபைகள்ல வசனத்தை கேட்க முடியல, வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்.
ஸ்தோத்திரமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அங்கே நின்றாங்க. வந்தவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்வார், வந்த பிறகு என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு அவர் சொல்வார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சொல்லுங்க சொல்லுங்க. இங்க வருகையோட நிறுத்திடுவான், பின்பற்றுவதை பற்றி பேசுவதே இல்லை. பின்பற்றுகிறவன் மட்டும்தான் அவருடைய சீஷனாய் மாற முடியும், அவருடைய ராஜ்யத்தின் பங்காளியாய் மாற முடியும். ஆகவே பின்பற்றுகிற சீஷத்துவத்துக்குரிய பிரசங்கத்தை கர்த்தர் இந்த சபையில போதித்திருக்கிறார். இதுவரை இன்னும் போதனைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கையை உயர்த்தி சத்தியம் நிறைந்த சபையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நாட்டினதற்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனையோ பேர் சத்தியத்தை விட்டுட்டு உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஓடும் போது இந்த சத்தியத்திற்காய் கடைசி வரை நிற்பதற்காய் ஒரு தேவ மனிதனை கத்த பிரித்தெடுத்து அந்த சத்தியத்தை போதிப்பதில் வைராக்கியத்தை கொடுத்து வைத்தபடினால நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட தேவ மனிதருக்கு முன்னால நின்று வசனத்தை கேட்கிறவர்கள் யாரு தெரியுமா? பாக்கியவான்கள். சோத்ர சாலமோன் ராஜாவை பார்த்துட்டு அந்த ஷேபாவின் ராஜஸ்ரீ பார்த்து ஓ பிரமித்து போட்டாள், பிரமை கொண்டாளாம். உமக்கு வாயிலிருந்து வர்ற ஞானத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவ புகழ்ந்தது போல இங்கிருந்து தேவ வசனம் இந்த புல்பீட்ல இருந்து எது மட்டும்தான் வரும்? வசனமும் வேதமும் மட்டும்தான் வரும், கதை எல்லாம் வர்றாது. ஸ்தோத்திரம். வசனம் தான் விடுவிக்கும், வசனம் தான் ஆசீர்வதிக்கும், வசனம் தான் அவனை திருத்தும், வசனம் தான் அவனை உருவாக்கும், உருமாற்றும், அவனை உன்னதத்துக்கு ஆயத்தப்படுத்தும். ஏன்னா இங்க மிஞ்சு மிஞ்சு போனா 70 வருஷம் இல்லது 120 வருஷம் மேக்சிமம் வாழ்ந்துடலாமோ. ஆனா அங்க கூடாட கூடி ஹல்லேலூயா யுகா யுகமாய் பிரியன் கூட ஞான் அப்படின்னு பாடலாம்ல ஸ்தோத்திரம். அந்த நாள் இன்ப 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 நாள். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத விட நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த பரம எருசலேம் இறங்கி வருகிற நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் அந்த எதிர் நோக்குதலோடு காணப்படுறீங்க? இந்த ரெண்டே வசனம் தான் ஆண்டவர் எனக்கு தந்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த சர்ச்சில் என்ன வெளிப்படும்? வேதமும் வெளிப்படும், வசனமும் வெளிப்படும். இந்த வசனத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அவர்களை எப்படி வைப்பார் தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படிதான் சொல்லுங்கள. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை வாச முடிக்க வர உபாகமம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் சகல சொல்லுங்க உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஏன்னா கடைசி பாயிண்ட் சொன்னேன், சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படுவதை அந்த வசனத்தை எந்த விசுவாசி அப்படியே உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லி வசனத்தினாலே வாழ்க்கையை மாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பூமியின் எல்லா ஜாதிகளை விட மேன்மையாய் வைக்க போகிறார். நான் சொல்லட்டுமா? இந்த சர்ச்சில் இருந்து மேன் மக்கள் எழும்ப போகிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எழும்ப போகிறார்கள், ஆச்சரியங்களுக்கு காரணமானவர்கள் எழும்ப போகிறார்கள், செழிப்பானவர்களை கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். சிறப்பான ஸ்தானங்களை உடையவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார்,
பூமியின் எல்லைகளுக்கு கர்த்தர் ஜனத்தை கொண்டு போவார். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பார். எட்டாத உயரங்களிலே தேவன் ஏறி இருக்க பண்ணுவதற்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சபையை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்க போகிறார். இதுதான் இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையான ஒரு ஆசீர்வாத திட்டம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? இது பர்வதமாகிய சபை. எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன சபை சொல்லுங்க? இரண்டாவது கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்ட சொல்லுங்க சபை. எல்லாரும் சொல்லுங்க, இரண்டாவது கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. மூன்றாவது சொல்லுங்க, மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட சபை. இந்த சபைக்குள்ள எல்லா ஜாதிகளும் என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய வாசஸ்தலத்துக்கும் போவோம், வாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அங்க போன அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படும். அந்த வசனத்துக்கு யாரெல்லாம் அடிபணிகிறார்களோ அவர்களை கர்த்தர் மேன்மக்களாய் உயர்த்தி நிறுத்துவார். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, இவர்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, அவ்வுலகத்தின் பங்காளிகளாய் அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாற்றப் போகிறார் கர்த்தர். நீ ஆயத்தப்படு சொல்லுங்க, நீ ஆயத்தப்படுத்து, உன்னோடு உள்ள உன் கூட்டத்துக்கு நீ யாராயிரு? காவலாளியாய் உன்னை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் சபைக்குள்ளே விட்டு செல்ல விரும்புகிறார். இந்த சுற்று வட்டாரத்திலே ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே தேவன் என்று அறிக்கை இடுகிறதை இந்த சபையின் ஜபத்தின் மூலம், இந்த விசுவாசிகளின் ஆத்மா பாரத்தின் மூலம், ஆண்டவரை பற்றி அறிவிப்பதின் மூலம் என் தேவன் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் ஒரு விசை கரங்களை தட்டி கண்களை மூடி ஆவியிலே தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ தந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவங்க மட்டும் இந்த வார்த்தைகளை அப்படியே சபையிலே நீ நிறைவேற்ற போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகிறதை இன்று முதல் நாம் காண போகிறோம். ஹாலேலூயா. Thank you Lord, thank you Jesus. Praise the Lord. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. Hallelujah! உயரட்டும் உயரட்டும் இயேசு திருநாமம். Hallelujah! பாடுவோம், பறக்கட்டும் ஜெயக்கொடியா. Hallelujah! உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தரப்போகிறார். இந்த ஆலயத்திலே இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களை தருவது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தையே கர்த்தர் சபையாய் மாற்றப் போகிறார். அதற்கு தான் இந்த சபை இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் இன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழும்ப போறோம், ஒரு நிமிடம் எல்லாரும் வேகமாய். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கரம் தட்டி கால் மிதிக்கும் தேசமல் என் கர்த்தருக்கு சொந்த, கரங்களை தட்டி உற்சாகமாய், கண் பார்க்கும் பூமி எல்லாம் ஓ கல்வாரி கோடி பறக்கும். எழும்பட்டும் 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 கிதியோனின் சேனை. ஹல்லேலூயா. முழங்கட்டும் 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 இயேசுதான் வழி என்று. ஓ தேங்க் யூ லார்ட். எழும்பட்டும் இந்த சபை எழும்பட்டும். ஹல்லேலூயா. இந்த சபையை கிதியோனின் சேனையாய் முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான். ஹல்லேலூயா. கால்மிதிக்கும் கால்மிதிக்கும் தேசமல் எஸ் என் கர்த்தருக்கு கண் பார்க்கும் பூமியல் கண் பார்க்கும் பூமியல்லாம் ஓராபஷ
செல்லட்டும் 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 ஜபசேனை, ஹல்லேலூயா, மெல்லட்டும் மெல்லட்டும். ஆமென். எரிகோக்கள் இல்லாமல் போவதை நம் கண்கள் காண போகிறது. செல்லட்டும் சபை, ஜபிக்கிற சபையார், எதிரியை வெல்லுகிற சபையார், ஏராளமான அறுவடையை பார்க்கிற சபையார், ஓ இடம் கொள்ளாமல் போகப்பட்டும் ஆத்துமக்களால் நிரப்பப்பட்ட சபையாய், ஆயிரங்கள் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற சபையாய், கத்தரிந்த ஊழியத்தை மாற்றுகிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா. பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும் தேசமெல்லாம். ஆமென். Thank you Jesus. கண் பார்க்கும் பூமி எல்லாம் கௌரவாஷா தலாரியாதினாலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு நிமிடமாவது ஆவியிலே தேவனை ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி இருப்பதை உணர்கிற ஜனங்கள், தேவ வார்த்தைகள் வெளிப்பட்டதை புரிந்த தேவ பிள்ளைங்க, தீர்க்க தரிசனமான செய்தியை கத்த தந்தபடியினால எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க போகிறோம். கத்த தம்முடைய ஊழியக்காரர் மேல கொடுத்த தரிசனம், அவருடைய குடும்பத்தின் மேல வைத்திருக்கிற பாரம், ஆயிரங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதாக மாற போகிறதல்லவோ. ஒரு பெரும் கூட்டம் இந்த சபைக்கு நேராய் ஓடி வருவதை உங்கள் கண்கள் காணப்பட்டும் காணுமையானால் உங்களால சும்மா இருக்க முடியவே முடியாது. நீங்க ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பீங்க, நீங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பீங்க. அப்பா இந்த முதல் நாள் இந்த மகிமையின் ஆராதனையில முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்னது போல அந்த மகிமை இந்த சபையை இப்பொழுது இந்த பகல் காலத்துல நிரப்புவதை உணர்ந்த ஜனங்கள் அந்த இரட்டிப்பான பிரசன்னத்துக்குள்ளே களி கூற போகிறீங்க. இந்த ஆராதனை நேரத்துல ஒரு விடுதலையை நீங்க உணர முடியும், ஒரு மகிழ்ச்சியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு வெற்றியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வதித்து தந்தபடியினால எல்லார் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் அணுவோமா. பிதாவாகிய தேவனை எல்லார் ஸ்தோத்திரம் அணுவோம். குமாரனாகிய இயேசுவை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை ஸ்தோத்திரிப்போம். நல்லபிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து தந்தி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. கொண்டு வந்த ஆத்மாக்களுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களை ஒவ்வொருவரும் மனசிலாக்கி பாவத்துக்கு விலகி, உலகத்துக்கு விலகி, சாத்தானுடைய போராட்டங்களுக்கு விலகி, இருளின் சக்திகளுக்கு விலகி, எல்லாரையும் வெளிச்சத்தன் பிள்ளைகளாய் மாற்றணும். இயேசு சொன்னீர், நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று. அந்த ஒளி எல்லார் மேலும் பிரகாசித்து வரப்போகிற நாட்களில் வேதத்தை படிக்க ஜபிக்க கர்த்தரோடு சேர்ந்து வாழக்கிறவை செய்யும். தந்தை எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெற்ற எல்லா உள்ளங்களையும் கழிகூறப்படணும். வீடுகளில் போனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கூட இருக்கிறதை அறியணும். அப்படியே கர்த்தருடைய செயல் வெளிப்படட்டும். ஊழியத்தை மட்டும் நடத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். மட்டுமாக தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தீர. கண்ணீர் பள்ளத்தாக்கில் மனசிலேயே தேவரீர் விடுதலையாய இன்றைத்தினும் மகிழ்ச்சி அடைய செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா உள்ளங்களையும் கழிவுற பண்ணும். எல்லாரும் நித்தியத்துக்கு ஆளாக்கப்பட்டவனா இருக்கட்டும். கேட்ட வசனங்களை வைத்து ஜெபித்து முன்னேறட்டும். நம்முடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாக இருக்கட்டும். உடைய வாசனை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். குடும்பமாக பெரிய காரியங்களை செய்யும். அந்த பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டும் பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவசை சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கத்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும்
இன்று முதலும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருக பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். யாவரும் உட்காருவோம். தொடர்ந்து போதகர் கரத்தில் கொடுக்கிறேன். அன்றைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக. கிருபையினால கர்த்தருந்த புதிய ஆலயத்தை தந்து அதை பிரதிஷ்டை பண்ணி இந்த சபை ஆராதனையில் நாம் ஒருமித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் தந்த நல்ல பாக்கியத்திற்காக சபாவுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்லுகிறேன். அதோடு கூட ஸ்தோத்திரம், சந்தோஷமாய் ஸ்தோத்திரம். இந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனையை சந்தோஷமாய் தேவ பிரசன்னத்தோடு நமக்கு நடத்தி ஆசீர்வாதமாய் நல்ல வார்த்தைகளை தந்து நல்ல ஜபங்களை கத்த தந்து ஆசீர்வாதத்தை நடத்தி வந்த அருமையான தேவ மனிதர்களை, அன்பு பாஸ்டர்வர்கள், அருமையான ஆவிக்குரிய தாயார் அவர்கள், அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கத்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். சர்ச்சில் அப்படியே நீங்கள் உட்காந்துடுங்க. உங்களுக்கு இங்கே சாப்பிடக்கூடிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் நான் நினைக்கிறேன் 100-150 பேர் இல்லைன்னா ஒரே அடியாக உட்காந்து சாப்பிடலாம். நிதானமாக நீங்கள் உட்காந்து எல்லாவற்றையும் பயன்படுத்தி கடந்து செல்லுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.